Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما وقال تعالى أيضا يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم أيضا قال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة وقال صلى الله عليه وسلم أيضا عينان زناهما النظر صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான பாவங்கள் மலிந்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் இப்படியாக இந்த நல்ல முயற்சிகள் அவன் விரும்பக்கூடிய அவன் எந்த முயற்சிகளை கொண்டு சந்தோஷம் அடைவானோ எந்த முயற்சிகளை கொண்டு அவனுடைய திருப்தியை அவனுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அப்படியாக இந்த நல்ல முயற்சிகள்ல எங்களுடைய நேரங்களை காலங்களை எங்களுடைய உடல் பொருள்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவு ஆற்றல்களை அல்லாஹ் தந்த திறமைகளை செலவழிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும் எல்லா பாராட்டுகளும் தாய்மார்களே சகோதரிகளே இந்த இந்த இடங்களில் நடக்கக்கூடிய இந்த முயற்சிகள் இது போல எத்தனை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த எல்லா முயற்சிகளுடைய நோக்கமும் இந்த எல்லா முயற்சிகளுடைய லட்சியமும் ரப்பை சந்தோஷப்படுத்துவதே அல்லாஹ்வை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதே அவனுடைய பொருத்தத்தை அடைவது தான் நோக்கமே ஒழிய வேற எந்த நோக்கங்களும் கிடையாது வேற வேற நோக்கங்கள் எங்களோட உள்ளங்கள்ல வந்தாலும் கூட அந்த நோக்கங்கள் எல்லாம் அது ஒதுக்கப்பட வேண்டும் அந்த நோக்கங்கள் எல்லாம் அது இந்த நோக்கத்துக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நோக்கம் ஒன்றுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் நாங்க நீங்க பேசக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க இதற்காக ஏற்பாடுகள் செய்யக்கூடியவங்க இதற்காக பணங்களை செலவழிக்கக்கூடியவங்க இதற்காக தந்த நேரங்களை செலவழிக்கக்கூடியவங்க அத்தனை பேருடைய நோக்கமும் ஒன்றுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது ஏன்னு சொன்னா முயற்சிகள் செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல நல்ல முயற்சிகளோட பொதுவாக நல்ல முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அது கால போக்குல நோக்கங்கள் மாறுவதனால நோக்கங்கள் மாறுவதனால
அதனால பிரயோஜனங்கள் அதே நாம போறத நாம பாக்குறோம். காலப்போக்கில் அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாததாக அல்லாஹ் தஆலா விட்டு தூரமாக இருக்கிற காரணமாக அமையுது. எப்படி உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்றைக்கு ஃபர்தாவுடைய விஷயம், எந்த சப்ஜெக்ட நாம பேசுறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிறோமோ, கேட்கறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிறோமோ, அதனுடைய நோக்கங்கள் பிள்ளையாக போவதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அபாயான்னு சொல்லக்கூடிய இந்த அபாயா இருக்குதே, அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நல்லது, அது உண்டாக்கப்பட்ட நோக்கம் நல்லது, ஆனால் அது வேற வேற நோக்கங்களுக்காக வேற வேற நோக்கங்களுக்காக அது பாவிக்கப்படுவதையும் உடுக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முகத்தை மூடுவது இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, நபியுடைய ஒரு கட்டளை, ஷரியத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், மார்க்கத்தில் அல் குர்ஆனின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் இது. அதனுடைய நோக்கங்கள் மாறிக்கொண்டு போவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே மேலான தாய்மார்களே, சகோதரிகளை, எப்பையும் எங்களோட நோக்கம், எங்களோட லட்சியத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது தேவையாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் எங்களை அதே வழியில கொண்டு போய் திருப்பிடுவார். ஒரே வழியில, நேரான வழியில கொண்டு போய், நாங்க நேரான வழி என்று நினைக்கக்கூடிய தவறான வழியில அவன் எங்களே கொண்டு போயிடுவான். அதனால் அடிக்கடி எங்களோட நோக்கங்களை நாங்க பார்த்து கொண்டே இருக்கணும், எங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கணும். எங்களோட உள்நிலைமைகள், எங்களோட எண்ணங்கள், எங்களோட வெளி அமைப்புகள், இது கவனிக்கப்பட்டு கொண்டு கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எனவே மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கும் இப்படியா கொண்ட நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உண்டாக்கி தந்தார். இதற்காக யாரெல்லாம் நியத்து வச்சாங்களோ, இதற்காக யாரெல்லாம் இந்த இடங்களை ஏற்பாடு செஞ்சாங்களோ, இதற்காக யாரெல்லாம் முயற்சிகள் செஞ்சாங்களோ, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ, ஹயாத்தோடு இருக்கிறவங்க, மௌத்தானவங்க, அவ்வளவு பேருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நிரப்பமான பூர்த்தியான கூலியை கொடுக்கணும். நாங்க அவங்களுக்காக துவா செய்யணும். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவங்களோட துனியா ஆகிறத்துல எல்லா விஷயங்களையும் லேசாக்கி அவங்களோட வாழ்க்கையை நிம்மதி சந்தோஷமாக்கி வைக்கணும் என்று சொல்லி நாங்க எல்லாரும் எல்லா மக்களுக்காக துவா செய்யறது எங்களோட ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல நாங்க இன்றைக்கு அதாவது பேச யோசித்த விஷயம், அதாவது பர்தாவுடைய சப்ஜெக்ட் வந்து அது முக்கியமான ஒரு விஷயம். உம்மத்தை, சமுதாயத்தை, உலக மக்களை பாவத்திலிருந்து, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த பயங்கரமான பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி சொல்வதை போல, அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள்ல மூன்றில் இரண்டு பகுதி பாவங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த பெண்கள் ஒழுக்கம் உள்ள பெண்களாக, அவங்க வீட்டோட அடங்கி அவங்களோட பர்தாவை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக, வெட்கம் உள்ள பெண்களாக இந்த பெண்கள் ஆகிவிடுவாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள்ல இரண்டு விதமான பாவம் உம்மத்தில் இருந்து இல்லாம போயிடும். இன்றைக்கு பெண்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்கி அவங்க தன்னை அலங்கரிச்சு சரியத்துக்கு மாற்றமான முறையில அவங்க பழகக்கூடியவங்களாக, நடக்கக்கூடியவங்களாக, வாழக்கூடியவங்களாக ஆனதுனால தான் இன்றைக்கு பெரும் பாவங்கள் இன்றைக்கு உம்மத்தில் நடந்து கொண்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை படைச்சவன் எங்களை எல்லா நிலைமைகளையும் அறிஞ்சவன் தான் அவன். எங்களோட உடல், எங்களோட உறுப்புகள் எல்லாம் யாரால தயாரிக்கப்பட்டது? அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவால தான் தயாரிக்கப்பட்டது. அதை டிசைன் பண்ணினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. வல்லதி ஸவ்வரக்கும் ஃஅஹ்ஸன ஸவரக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் உங்களை டிசைன் பண்ணினான். ஃஅஹ்ஸன ஸவரக்கும், உங்களை அழகான முறையில, நல்ல அழகான முறையில உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். அல் முஸவ்விர் என்று சொல்றோம். அல்லாஹ்வுடைய வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்குது. அதுல ஒன்று தான் அல் முஸவ்விர், அவன் டிசைனர், அவன் அதாவது உருவங்களை உண்டாக்கக்கூடியவன், உருவங்களை அமைக்கக்கூடியவன் அவன் தான். எனவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை அழகான அமைப்புல, அழகான வடிவத்துல மனிதனை அல்லாஹ் அமைத்ததாக அல் குர்ஆனின் மூலம் தெளிவாக எங்களுக்கு சொல்றான். எனவே இந்த உடல்,
அவனால் உண்டாக்கப்பட்டது, அவனால் உருவாக்கப்பட்டது, இந்த உறுப்புகள் அவனால் தயாரிக்கப்பட்டது, இந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய சக்திகள் அவனால் வைக்கப்பட்டது. எங்கட உடல்ல இருக்கக்கூடிய கண் எடுத்துக்கொள்வோம், காதை எடுத்துக்கொள்வோம், அல்லது ஏனைய எந்த உறுப்புகளையும் எடுத்துக்கொள்வோம், இந்த உறுப்பை அது இந்த அமைப்புல தான், கண் இந்த அமைப்புல தான், இந்த டிசைன்ல தான் இருக்கணும் சொல்லி யாரும் அல்லாஹ்வுக்கு சொல்லி அல்லாஹ் செய்ய இல்லை. மாத்திரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விருப்பப்படியே அதை அமைத்தான், அழகான வடிவத்துல கண்ணை அமைத்தான். ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்க கோலம் என்று சொல்ற நிலைமையில இல்லாம பார்க்க அழகு, அழகா இருக்கிறேன், அழகான மூக்கு, அழகான கண், அழகான உதடு, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை நாங்க பார்க்கிறோம். நாங்க எங்களோட சின்ன பிள்ளைகளை பார்த்து, கிடைச்ச குழந்தை பிள்ளைகளை பார்த்தும் கூட அழகான ஒரு புருவம், அழகான ஒரு கண்ணா இருக்கிறேன், அழகான விரல், அழகான நகம், இப்படி நாங்க எங்களோட பிள்ளைகளை பார்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் எங்களைய அழகாக படைத்தான், அழகான உறுப்புகளை தந்தான். இதே போல இந்த உறுப்புகள்ல சக்தியையும் அவன் தான் வைத்தார். இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய சக்திகளை அதை அதை அளவிட்டது, அது இவ்வளவு தான், ஒத்தருக்கு பார்க்கையிலும் இவ்வளவு தான் என்று அந்த பார்வையில அளவை போட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒவ்வொரு உறுப்புலையும் சத்தம் போடுற என்றாலும் கத்துறன்னு சொன்னாலும் எவ்வளவு சத்தம் போடையும் நல்ல உரமா ஒத்தர் கத்துறாரு என்றால் அது அந்த சத்தத்துடைய அளவு என்ன என்றதை முடிவு செஞ்சது அவன் அல்லாஹ் தான். எனவே எங்களோட உடல் நிலைமைய எங்களை விட எங்களோட ரப்பு மிக அறிஞ்சவன். எங்களோட சக்திகளை எவன் இந்த உடல்ல சக்தியை போட்டானோ அவன் எங்களை விட அறிஞ்சவன். எனவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதுல நலவிருக்குதோ அதை செய்ய சொன்னான், எங்களுக்கு எதுல கெடுதி இருக்குதோ அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னான். கண்ணியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களுக்கு எதிலெல்லாம் நலவிருக்குதோ, எதிலெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ, எதிலெல்லாம் எங்களுக்கு ஹைர் இருக்குதோ, வெற்றி இருக்குதோ, வரக்கத்து இருக்குதோ, அதெல்லாம் சொல்லி தந்தாங்க ரசூலுல்லாஹ். எல்லா விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும், சாப்பிடறதுல, தூங்குறதுல, போறதுல, வாரத்துல, நடக்கிறதுல, இருக்கிறதுல, எலும்புறதுல, உடுக்கிறதுல, கல்யாணத்துல, பிள்ளையில வளர்க்கிற விஷயத்துல, சம்பாதிக்கிறதுல, செலவழிக்கிறதுல, எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு எதுல நன்மை இருக்குதோ, எதுல எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ அதை ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லி தந்தான். எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு எதுல எல்லாம் கெடுதி இருக்குதோ, நஷ்டம் இருக்குதோ, அழிவு இருக்குதோ, கேவலம் இருக்குதோ, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தடுத்தாங்க. செய்யாதீங்க, இப்படி தூங்காதீங்க, இப்படி சாப்பிடாதீங்க, இன்ன இன்ன சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க, இன்ன இன்ன மிருகங்களை சாப்பிடாதீங்க, இப்படி உடுக்காதீங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி பிள்ளைல வளர்க்காதீங்க. இந்த ரெண்டு சைடையும் எங்களுக்கு எதுலெல்லாம் நலவிருக்குதோ அதெல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு எதுலெல்லாம் கெடுதி இருக்குதோ அதையும் சொன்னாங்க. மா தரத்து ஹைரன் யுகர்ரிபுகும் இலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களையே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு நலவையும் இல்லா பையந்துஹு வ அமர்த்துஹு லக்கும், இல்லா பையந்துஹு அமர்த்துஹு லக்கும், நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தாம, அதை நான் உங்களுக்கு கட்டளை இடாம செய்யுங்கன்னு சொல்லாம விடையில்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் சொன்னாங்க, வமா தரத்து ஷர்ரன் யுபாஇதுகும் அனில்லாஹ் இல்லா பையந்துஹு லக்கும் وَنَحَيْتُكُمْ عَنْ وَحَذَّرْتُكُمْ مِنْ. எதையெல்லாம் உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கி வைக்குமோ, எந்த உடுப்பு உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்குமோ, எந்த சம்பாதிப்பு உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கி வைக்குமோ, இப்படியா கொண்ட அத்தனை கெடுதிகளையும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தாம, தெளிவாக சொல்லாம, உங்களைய தடுக்காம, எச்சரிக்கை செய்யாம நான் விட இல்லை, எல்லாம் விளங்கப்படுத்தினேன் சொன்னான். 23 வருஷ காலத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்தார். பசியில இருந்து கொண்டு, பட்டணியில இருந்து கொண்டு, அந்த குச்சில் வீட்டில் இருந்து கொண்டு,
நாள் கணக்கு சாப்பிட இல்ல, உடல மறைக்க சரியான உடுப்பு இல்ல, மக்களால் எல்லா வகையிலும் நோவிக்கப்பட்ட நிலைமையில முழு உம்மத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் கயாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் அத்தனை பெண்களுக்கும் தேவையான அவ்வளவு நலவுகளை ரசூலுல்லா சொல்லி தந்தான். அவ்வளவு கெடுதிலேந்து ரசூலுல்லா எங்களை தடுத்தாங்க, பாதுகாத்தாங்க. யாருக்காவது ரசூலுல்லா சொன்னதுல ஏதாவது ஒன்று படையில்லைண்டா, நாங்க சொல்லுவோம் அவங்களோட அறிவுல குறை இருக்குது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு ஆயத், ஹதீஸ்ல ரசூலுல்லா சொன்ன ஒரு வார்த்தை, அல்லது ரசூலுல்லாவுடைய ஒரு ஒரு செயல், ஒருத்தருக்கு படை இல்லையா, ஒரு பொம்பளைக்கோ ஒரு ஆம்பளைக்கோ அது சரியா விளங்க இல்லையா, அவங்களோட மூளையில அவங்களோட அறிவுல அவங்களோட சிந்தனை சக்தியில குறை இருக்கிறதே ஒழிய குர்ஆன்ல ஹதீஸ்ல எந்த குறையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அறிவு பூர்த்தியானது. எனவே மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில நாங்கள் முதலாவது இது விளங்க வேண்டிய விஷயம், எங்களுக்கு அல் குர்ஆனின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்ட அத்தனை புத்திமதியும் இது எங்களைய படைச்ச, எங்களோட உடலை தயாரிச்ச, எங்களோட உறுப்புகளை தயாரிச்ச, எங்களுக்கு எங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் தந்து, எங்களோட வாழ்க்கையை நடத்தி, எங்களுக்கு உயிரை தந்து, எங்களைய வாழ வச்சு, எங்களோட இதுக்கு பின்னால மௌத்தை தந்து, அந்த மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை தரக்கூடிய, எங்களோட எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களோட ரப்புடைய விஷயம் இது. அவன் எங்களுக்கு எப்பயும் நலவத்தான் நாட்டான், அவன் எப்பயும் எங்களுக்கு எழுதிய நாடே. இதை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்வோம். எங்களுக்கு சொன்னதை செய்யறது லேசி சகோதரிகளே, நாங்க தலையை போட்டு பிச்சு கொண்டிருக்க மாட்டோம். அல்லாஹ் சொன்னானா செய்வோம், நபி சொன்னாங்களா செய்வோம். நிச்சயமா அல்லாஹ் சொன்னதுல நலவு தான் இருக்கும், நபி சொன்னதுல நலவு தான் இருக்கும். மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, அல்லாஹு தஆலா ஆண்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாகத்தான் படைச்சிருக்கிறான். ஆண்களையும் படைச்சான், பெண்களையும் படைச்சான், எல்லா எல்லா படைப்பினங்களையும் அப்படி படைச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில பெண்கள் அவங்கள அவங்களுக்கு சில தன்மைகள் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான், ஆண்கள் அவங்களுக்கு சில தன்மைகளை வச்சிருக்கிறான். பொதுவான அமைப்புல நாங்க பார்த்தோம் என்றா, இந்த முழு உலக வாழ்க்கையும் அல்லாஹ் சோதனையாக ஆக்கியிருக்கிறான். முழு துனியாவுடைய வாழ்க்கையும் சோதனை தான். ஆண்களுக்கு பெண்கள் சோதனை, பெண்களுக்கு ஆண்கள் சோதனை, கணவனுக்கு மனைவி சோதனை, மனைவிக்கு கணவன் சோதனை, நானாவுக்கு தம்பி சோதனை, தம்பிக்கு நானா சோதனை, முதலாளிக்கு தொழிலாளி சோதனை, தொழிலாளிக்கு முதலாளி சோதனை. வஜஅல்லா பஅதகும் லிபஅதின் ஃபித்னா அஃபஸ்பிரூன் இப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்குள்ளே நாங்க சிலர்களை சிலர்களுக்கு பித்னாவாக ஆக்கியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க பொறுத்து கொள்றீங்களான்னு பாக்குறதுக்காக. உங்களுக்குள்ளே வெளியில இருந்தல்ல, உங்களுக்குள்ளே நாங்க சிலர்களை சிலர்களுக்கு பித்னாவாக ஆக்கியிருக்கிறோம். சில நேரம் நான தப்பிக்கு சோதனை ஆகியும், சில நேரம் தாத்த தங்கச்சிக்கு சோதனை ஆகியும், சில நேரம் ஒரு ஒரு மாப்பிள்ள மனைவிக்கு சோதனை ஆகியும், அல்லாஹ் சொல்றான் இந்த இதெல்லாம் சோதனையாக தான் ஆக்கியிருக்கிறோம், பித்னாவாக ஆக்கியிருக்கிறோம், நீங்க பொறுத்து கொள்றீங்களான்னு பாக்குறோம். நாங்க உங்களோட பொறுமையை வச்சு உங்களுக்கு கூலி தருவோம். இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் கவர்ச்சியாக படைச்சிருக்கிறாங்க. நாங்க ஏன் இந்த விஷயங்களை நான் ஆரம்பத்துல சொல்றேன்டா, இதை விளங்கினாத்தான் உங்களுக்கு அடுத்தது விளங்குறது லேசி. சும்மா எடுத்த வாக்கெல்லாம் பரதா போறது வாஜி, குர்ஆன்ல இப்படி வந்திருக்கி, ஹதீஸ்ல வந்திருக்கி, அது நேரடியா சொல்லிடலாம். அது அது அதை விளங்குறதுக்கு முன்னால முதலாவது நாங்க இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். இந்த முழு உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மண்ணுக்கு மேல எதெல்லாம் படைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் இந்த பூமியுடைய அலங்கார பொருட்களாக, தீனா என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பாவிச்சிருக்கிறான், அலங்கார பொருட்களாக ஆக்கியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் இப்படி பசுந்தா உங்களோட உள்ளங்களை இழுக்கக்கூடியதாக, உங்களோட உள்ளங்களை கவரக்கூடியதாக ஏன் படைச்சம் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களையே சோதிக்கிறதுக்கு, உங்களையே சோதிக்கிறது தான் எங்கள நோக்கம். இந்த ஒவ்வொன்றையும் பசுந்தா படைச்சி உங்களையே சோதிக்கிறோம். நட்சத்திரங்களை கொண்டு கொண்டு நாங்க அலங்கரிச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானத்தை பார்த்தா அழகா இருக்குது,
நட்சத்திரங்களை சாத்திருக்கிறது, அது பசுந்தா இருக்குது, சிலது சின்னதாக சிலது பெருசாக பார்க்க அழகா இருக்குது, மினுங்கி கொண்டிருக்கிறது, மின்னிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வானம், இந்த பூமி, இந்த வானம் பூமிக்கு இடப்பட்டது அத்தனையும் எங்களோட சோதனைக்காக தயாரிக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்று தெளிவா குர்ஆன் சொல்லிட்டான். இப்படி படைக்கப்பட்டதுல மிக மிக முதலாவது நம்பர்ல எது இருக்குதுன்னு நீங்க கேட்டா, முதலாவது நம்பர் உலகத்திலே நல்ல மிக பசுந்தான, மிக கவர்ச்சியான, உள்ள தப்பியே இருக்கக்கூடிய ஒன்று இருக்குதுண்டா, அது பெண்கள் தான். ஆண்களுக்கு அல்ல, பெண்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கள்லையும் அத்தனை சாமான்கள்லையும், காணி பூமி வீடு வாகனம் நகா தங்கம் அது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, இது எல்லாத்திலையும் ஏனைய மிருகங்கள், பறவைகள், மீன் மச்சங்கள், கடல்ல இருக்கிறது, கரையில் இருக்கிறது, காற்றுல இருக்கிறது, இதெல்லாம் எடுத்து பார்த்தா முதலாவது நம்பர்ல இருக்கிறது ஆண்களுக்கு உள்ளத்தை கவர்ச்சியாக்குக, உள்ளத்தை கவரக்கூடியதாக இருக்கிறது எது தெரியுமா, அது பெண்கள் தான். அது தெளிவா ஹதீஸ்லயே வந்திருக்கு, மா தரத்து பஅதி ஃபித்னதன் அபர் அல ரிஜாலி மினன் நிசா, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய சஹியான ஹதீஸ். இந்த மண்ணுக்கு, இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமான ஃபித்னா நான் எதையுமே விட்டுட்டு போகலைன்னு சொன்னாங்க. இப்ப முதல் நம்பர் தைக்குது பெண்கள் தான், இந்த வானம் பூமி அது இது எல்லாம் மீக்குது, இந்த எல்லாத்திலையும் ஆண்களுக்கு மிக கவர்ச்சியான ஒன்று இருக்குதுண்டா, முதல்ல முதல் இடத்துல இருக்குதுண்டா, அது பெண்கள் தான். அப்ப ஆண்களுக்கு பெண்களைய பெண்களை பித்னாவாக சோதனையாக ஆக்கியிருக்கிறான். அடுத்தது குர்ஆனுடைய தெளிவான ஆயத்தே, ஜுயினா லின்நாஸி ஹுப்பு ஷஹவாதி மினல் நிஸாஇ வல் பனீன் வல் கனாதீரில் முகன்தரதி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர் ذلك மதாஉல் ஹயாத்தி துன்யா. ஜுயினா, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்தை இழுக்கக்கூடியதாக இருக்குது. சிலது அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான், மினன் நிசா, பெண்கள் என்று சொல்றான். இந்த குர்ஆன் ஆயத்தையும் அந்த சொல்லப்பட்ட ஹதீஸையும் வச்சு தெளிவாக விளங்கிக் கொள்ளையிலும், இந்த உலகத்திலே மிக கவர்ச்சியான வஸ்து பெண்கள் தான். இந்த பெண்கள் அல்லாஹ் இப்படி படைச்சி இந்த பெண்கள்ல ஒரு விசேஷ தன்மையை வச்சிருக்கிறான், பெண்கள்ல அல்லாஹ் வெட்கத்தை வச்சிருக்கிறான். பெண்ணுக்கு கண்ணியம் எதை கொண்டு தெரியுமா, வெட்கத்தை கொண்டு தான், வெட்கத்தன்மை, வெட்கப்படுற தன்மை பெண்கள்கிட்ட அதிகமா இருக்குது, அவங்களுக்கு கண்ணியமே சிறப்பே அதை கொண்டு தான். அடுத்தது வெட்கம், அது சாதாரண ஒன்றல்ல, அது ஈமான் ஒரு பகுதி. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் என்றது பிதுஉ வ சபஊன ஷஅபா, 70 சொச்சம் அது கிளைகள் உள்ளது ஈமான் என்றது. அதுல ஆக சிறந்தது அந்த 70 சொச்சத்திலையும் முதலாவது சிறந்தது கலிமா, அஃதலுஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ். அதுல கடைசி என்ன தெரியுமா, மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ரோட்ல அல்லது வீட்டுல எங்கேயோ போற வார இடங்கள்ல மக்களுக்கு கெடுதியை உண்டாக்கக்கூடிய ஒரு கல்லு முள்ளு அல்லது ஏதாவது ஒன்று, அதை நாங்கள் கைதாக்கி போடுறது, அதுவும் ஈமான்ல கடைசி பகுதி என்று சொன்னாங்க. அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கமீக்குதே ஈமான்ல ஒரு கிளை என்று சொன்னாங்க. அதை குறிப்பிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கப்படுறது ஈமான்ல ஒரு பகுதி என்றாங்க. அடுத்தது ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, இதா லம் தத்தஹி ஃபஸ்னா மா ஷீதா, உனக்கு வெட்கம் இல்லைன்னா நீ விருப்பமானது எல்லாம் செய், உனக்கு வெட்கம் இல்லைன்னா வேண்டியதை செய். இந்த கருத்து ஹதீஸுடைய கருத்து. அது இது ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் உள்ள ரசூல்மார்கள் நபிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்தை, உனக்கு வெட்கம் இல்லைன்னா வேண்டியதை செய்.
ஆம்பளையோட ஒரு பொம்பளை போயிட்டு நல்ல உஜாரா பேசுறா, மகரம் இல்லாத ஆண்கள் நல்ல தைரியமா பேசுறா, ஆம்பளை என்ன சொல்லுவாங்க பாருங்களே ஆம்பளமாய் பேசுறா அந்த பொம்பளை. வெட்கம் இருந்தா அவன் ஆம்பளைக்கு முன்னால போக மாட்டா. வெட்கம் இருக்கிற பொம்பளை கண்ட அழக மக்களுக்கு காட்ட மாட்டா. வெட்கம் உள்ள பெண் மறைவாக இருப்பா. இன்னைக்கு உலகத்துடைய கருத்தை விடுவோம். இன்னைக்கு இந்த யகுதி நசாராக்களுடைய கருத்து, ஏ பொங்கலே நீங்களும் வெளியிறங்குங்க, உங்களோட வீட்டுல இருந்து வெளியிறங்குங்க, நீங்க மறைஞ்சிருக்க கூடியவங்க அல்ல, நீங்க எல்லாம் ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களும் ஆம்பளையில போல முன்னுக்கு வாங்க, ஆம்பளையில போல சமமாக அவங்களோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்யுங்க, சம உரிமையை கேளுங்க. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சோழே, இதுதான் சரியான வழி என்று இன்றைக்கு யகுதி நசாராக்கள் மக்களுக்கு படக்கூடிய முறையில கருத்துக்களை சொல்லி இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாக்க சொல்லப்பட்ட அமைப்புகள் இது பாத்திலானது, இது சரி வராது, இது இஸ்லாம் உலகத்துக்கு பொருத்தமான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க இல்லை, இஸ்லாம் பெண்களுக்கு சம உரிமையை கொடுக்க இல்லை. எனவே பெண்களே, நீங்க வீட்டிலிருந்து வெளியாகும். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்கள் இந்த கருத்துக்களை சொல்லி சொல்லி இன்றைக்கு எவ்வளவு பித்னாக்கள், எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றது தெளிவான விஷயம், விளங்குறவங்களுக்கு விளங்கும். எனவே இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களுக்கு, பெண்களை வெட்கமுடையவங்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். பெண்கள் இருக்கக்கூடிய ஆக விசேஷமான ஒரு தன்மை தான் வெட்கம். இது இஸ்லாத்துல சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில ஒரு பெண் எப்பயும் மறைவாக இருக்கிறது தான் கண்ணியம். பெண்களுடைய அழகு மறைக்கப்படுறது தான் முறை. இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய தெளிவான கருத்து. இது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கே இல்லை. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலங்கள்ல அப்படி ஒரு சட்ட அமைப்பு கொண்டிருக்கே இல்லை. பொதுவான அமைப்புல பெண்கள் முகம் திறந்து அவங்களோட கழுத்துகளை காட்டிக்கொண்டு, அவங்களோட நெஞ்சில மேல் பகுதியை காட்டிக்கொண்டு, கைகளை திறந்து பொதுவாக போவரக்கூடிய ஒரு பழக்கம் முந்தி காலத்திலிருந்து இருந்தது. இந்த தீன், இந்த புனிதமான இஸ்லாம், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களுக்கு அவங்களோட அழகுகள் மறைக்கப்படணும், அவங்களோட உடுப்புகள் இந்த அமைப்புல தான் அமையணும் என்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலங்களுக்கு கட்டளையிட்டான். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே, குர்ஆனுடைய 4 ஆயத்துகள், இன்னும் தெளிவான 6 ஹதீஸுகளும், குர்ஆனுடைய தெளிவான 4 ஆயத்துகள், தெளிவான 6 ஹதீஸுகள், இந்த 10 ஆதாரங்களை கொண்டு எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பெண்மணி தந்த முகத்தை மூடுறதே வாஜிப். ஒரு பெண்மணி தந்த அழக மறைப்பது கட்டாயம், வாஜிப். அது செய்யல என்ற குற்றவாளி. ஒரு வாஜிபை விட்டா அது சரியா பிள்ளையா, அது எவ்வளவு பெரிய குற்றம் என்றது தெளிவான விஷயம். வாஜிபைனா கட்டாயம் செஞ்சே ஆகணும், செய்யல என்ன குற்றம், செய்யல என்ன அவங்க பாவத்துக்கு ஆளாகுவாங்க. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ரசூலுல்லாவுடைய காலம் எப்படியா கொண்ட காலம், அந்த காலத்தை போல ஒரு காலம் வருமா? கயாமத்துடைய நாள் வரைக்கும் வராது. அது எந்த அடிப்படையில சிறந்த காலம்? பெரிய பெரிய ஊடுவாசல் இருந்துச்சு, அவங்கள்ட்ட பெரிய பெரிய வாகனங்கள் இருந்துச்சு, அல்லது பெரிய பெரிய துனியாவுடைய அமைப்புகள் இருந்தது, அதனால தான் சிறந்த காலமா? இல்ல தாய்மார்களே சகோதரிகளே, அந்த காலத்துல இருந்த வீடுகள், அவங்களோட சாப்பாடுகள், அவங்களோட உடுப்புகள் எடுத்து பார்த்தா ஆக அடிமட்டத்துல தான் இருந்துச்சு. ஆக மிக சாதாரணமான அமைப்பு. அதை நாங்க நீங்க நினைச்சியும் பார்க்கல. அது இன்றைக்கு அப்படியா கொண்ட அந்த நபியுடைய காலத்தில் இருந்த வீடுகளை நாங்கள் கண்டா புதுமைப்படுவோம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, துனியாவுடைய அமைப்புல, உலக அமைப்புல, இந்த வஸ்துக்களுடைய அமைப்புல ஆக அடிமட்டத்தில் இருந்தாலும் ஈமான், அமால், தக்வா, தவக்குல்,
அமல் இபாதத்துகள் இந்த விஷயத்துல ஆக டாப் லெவல்ல இருந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருல் குருனி கர்னி, காலங்களிலே ஆக சிறந்த மேலான உயர்ந்த காலம் என்னுடைய காலம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எல்லாரும் எங்களுக்கு தெரியுமா, சஹாபாக்குள்ளும் அதுல் சஹாபாக்கள் எல்லாம் நீதமானவர்கள், அவுளியாக்கள், நாதாக்கள், ஆண்களும் தான் பெண்களும் தான். சஹாபாக்கள் விஷயத்தை எங்களுக்கு பேசுறது எந்த அனுமதியும் இல்லை, மாற்றமான கருத்துக்கள் சொல்றது எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அப்ப அவ்வளோ ஈமான்ல ஆக உயர்ந்த அந்தத்துல இருந்த, அந்த பக்குவமாக இருந்த, வேண்டுதலாக இருந்த, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருந்த, பிசுனாக்களே இல்லாத அந்த காலத்துல வாழ்ந்த பெண்களுக்கு போடப்பட்ட சட்டம் அது அந்த காலத்துக்கு மட்டும்தானா அல்லது கயாமத்துடைய நாள் வரைக்குமா என்று நீங்க கேட்டா, பொதுவாக போடப்படக்கூடிய சட்டம் சில சட்டங்களை தவிர கயாமத்துடைய நாள் வரைக்கும் அதே சட்டம் தான். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அந்த அடிப்படையில பெண்களை படைச்சவன் அவன்தான், பெண்களுக்கு அழகை கொடுத்தவன் அவன்தான், பெண்களை மறைக்கும்படி கட்டளை இட்டதும் அவன் தான், பெண்களுக்கு தந்த அழக காட்டுவதுல ஆசையை வச்சதும் அவன் தான். பெண்களை படைச்சிட்டு சும்மா விட இல்ல, அவங்களுக்கும் சோதனையா ஒண்ணு போட்டான். என்ன சோதனை? பொதுவான அமைப்புல பொம்பளைகளுக்கு அவங்களோட அழக காட்டுறதுல சரியான ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. இது பொதுவா எல்லா பெண்களுக்கும் உள்ளது. வக வகையா உடுத்து, வித்தியாசமா உடுத்து, இந்த கல்யாணத்துக்கு நாங்க இதை உடுத்தோம், அதனால அடுத்ததுக்கு இப்படி உடுப்போம், கல்யாணம் கொண்டு வந்தா இரவையிலே தயாராகிறாங்க, நான் என்ன உடுக்கிறது, உடுக்கிறதுக்கு இல்லைன்னு அடுத்த வீட்டுல இரவல் எடுத்தாவது என்னத்தையாவது செஞ்சு எப்படியாவது அதை தன் அலங்கரிக்கும், தந்த அழகு வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு தனி விருப்பம். இப்படி ஒரு தனி விருப்பத்தையும் போட்டுதான் அவனே சொன்னான், உங்களோட அழக மறைங்க, அழக கொடுத்து அழக காட்டத்துல விருப்பத்தை போட்டு அவன் ஒரு சட்டத்தை போட்டா அழக மறை, உன் ஆசைய எனக்காக விட்டு கொடு, உனக்கு விருப்பம் உண்டு அழக காட்டுவது, எனக்கு விருப்பம் உண்டு அழக மறைப்பது, எனக்கு விருப்பம் உண்டு அழக மறைக்கிறது தான் எனக்கு விருப்பம். இது பெரிய ஒரு சோதனை, பெண்களுக்கு ஒரு பெரிய சோதனை இது. மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, யார் தன்னுடைய விருப்பத்தை விட அல்லாஹுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள போகக்கூடிய இடம் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லித்தான், யார் கயாமத்துடைய நாள் அல்லாஹ்க்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் என்றத பயந்து, தன்னுடைய மனோ இச்சைகள், தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்றாங்களோ, தடுத்து கொள்றாங்களோ, அவங்க போயிட்டு சேரக்கூடியதான் மேலான சொர்க்கம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் குர்ஆன். அப்ப என்னோட ஆசையை கட்டுப்படுத்துறதுல கொண்டுதான் அல்லாட பொருத்தத்தை அடையலும் சொர்க்கத்தை அடையலும். எனக்கு விருப்பம் என்ற அழக காட்ட, என்ற ரப்புக்கு விருப்பம் என்ற அழக மறைக்கிறது, நான் என்ற விருப்பத்தை என்ற ரப்புக்காக விட்டு கொடுக்கிறேன், தியாகம் செய்கிறேன். மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பெண்களை இந்த அமைப்புல அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அடுத்தது பொதுவான ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய அந்த முதலாவது ஆயத்து, நாலு ஆயத்துகள் நான் சொன்னேன், அதுல முதலாவது ஆயத்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது, வகுல்லில் முஃமினீன யகுலுன மின் வகுல்லில் முஃமினாதி யகுலுன மின் அபஸாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஜீனதஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா இல்லா மா ظஹர மின்ஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய கடைசி வரைக்கும் அது நீண்ட ஆயத்து. இந்த ஆயத்துல தெளிவாக விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க. இதுல என்ன சொல்றான், இதுக்கு முன்னால் உள்ள ஆயத்துல ஆண்களுக்கு சொல்றான், ஏ ஆண்களே, நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க. இந்த ஆயத்துகள் எல்லாம் பார்த்தா இந்த இந்த பர்தா ஓட தொடர்பான இந்த பார்வையை தாழ்த்துறது, பெண்களை பார்க்காம வைக்கிறது, பெண்கள் ஆண்களை பார்க்காம வைக்கிறது, இந்த ஆயத்துகள் எல்லாம் பார்த்தா மூமின் மூமினாத் என்ற வார்த்தையெல்லாம் பாவிச்சிருக்கிறான்.
மூமின் என்ற முஸ்லீம் என்ற இல்லாம மூமின் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறார். ஆண்களுக்கு மூமின், பெண்களுக்கு மூமினாத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறார். ஏன்னா யார்த உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த வேலையை செய்யணும். அந்த பார்வையை பாதுகாக்கலும் ஈமான் உள்ளவங்களுக்கு தான். இந்த கல்புக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்குது. யார்த உள்ளத்துல ஈமானுடைய நூர், ஈமானுடைய வெளிச்சம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அவங்களோட கண்ணை கட்டுப்படுத்திக் கொள்ள இல்லாதவங்களுக்கு கண்ணை கட்டுப்படுத்த இயலாது. இந்த பார்வை அவசரமா போகுது. ஒரு ஆணுடைய பார்வை பெண்ணின் பக்கம் ரொம்ப வேகமா போகுது, மின்னல் வேகத்தை விட வேகமா போகுது. ஒரு பெண்ணுடைய பார்வை ஆணின் பக்கம் மிக வேகமா போகுது. அது நாங்க விரும்பாம, நாங்க நினைக்காம அப்படியே வேகமா போயிருது. இப்படி போகக்கூடிய பார்வைய அல்ல என்ன சொல்றான், தாழ்த்திக்கோங்க. உங்களுக்கு அனுமதிக்கப்படாத எந்த ஆண்கள் உங்களுக்கு மகரமானவங்களாக இல்லையோ, எந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கு மகரமானவங்களாக இல்லையோ, அந்த பெண்களின் பக்கம் உங்களோட பார்வை போனா ஆண்களே உங்களோட பார்வையை தாழ்த்திக்கோங்க. மகரம் இல்லாத ஆண்களின் பக்கம் உங்களோட பார்வை போனா பெண்களே உங்களோட பார்வையை தாழ்த்திக்கோங்க. இதைத்தான் இந்த ஆயத்துல வகுல்லில் முஃமினீனா என்று முதலாவது சொன்னான். முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லி, அதுக்கு அடுத்ததாக வகுல்லில் முஃமினாதி அவ்வுல்ல மின் அபஸாரிஹின்ன, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க நபியே, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தவரு, நீங்க விளங்கப்படுத்த வந்தவரு, அதனால நீங்க தெளிவாக சொல்லி விளங்கப்படுத்துங்க. யஹுல்ல மின் அபஸாரிஹின்ன, இந்த பெண்களுக்கு அவங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. அவங்களோட வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு அவங்களோட அழக காட்ட வானம் என்று சொல்லுங்க, அழக வெளிப்படுத்த வானம் என்று சொல்லுங்க. இல்லாமின்ஹா, வெளியாவின அழக தவிர, இதுல தான் நிறைய பேருக்கு குழப்பம். இல்லாமின்ஹா, குர்ஆன் அப்படித்தானே வந்திருக்குது. சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆனையும் எந்த அளவு உள்ளத்துல வெளிச்சம் இருக்குதோ, உள்ளத்துடைய வெளிச்சத்தோட குர்ஆனை பார்த்தா தான் குர்ஆன் வழிகாட்டும். உள்ளம் இருளாக இருக்கக்கூடிய நிலைமையில குர்ஆனை பார்த்தா குர்ஆன் வழிகெடுக்கும். குர்ஆன் வழிகெடுக்கக்கூடியதல்ல, உண்மையிலே நேர் வழி காட்டக்கூடியது. ஆனா இவங்களோட உள்ளங்கள் இருளாக இருக்கிறதுனால அவங்க அதே குர்ஆன் ஆயத்தை சொல்லி சொல்லுவாங்க பாவம் செய்யறதுக்கு, தவறான வழியை காட்டுவாங்க குர்ஆன் ஆயத்தை ஓடி. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி செய்யறாங்க, குர்ஆனாயத்தை ஓதி ஹதீஸை சொல்லி சொல்ற இந்த பாவத்தை செய்யலும், இப்படி நடந்து கொள்ளையிலும், இப்படி போவேலும், இப்படி வரையிலும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சஹாபாக்கள் ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்கினாங்க, உள்ளத்தை வெளிச்சமாக்கினாங்க. அப்ப சட்டங்கள் வந்து கொண்டிருந்துச்சு, உள்ளம் வெளிச்சமாக குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி ஓதி ஆஹ்ரத்துடைய, மௌத்துடைய, சொர்க்கத்துடைய, நரகத்துடைய, கபருடைய, துனியாவுடைய அற்பம், ஆஹ்ரத்துடைய விசாலம், அல்லாஹ்வுடைய வல்லம, அல்லாஹ்வுடைய சக்தியோட தொடர்பான குர்ஆன் ஆயத்து தான் ஆரம்பத்துல இறங்கிச்சு. ஆரம்பத்துல சட்டங்கள் இறங்கே இல்ல, செய்ய செய்யாதீங்க சட்டங்கள் இறங்கே இல்ல. ஆரம்பத்துல இறங்கின குர்ஆன் ஆயத்துகளை பார்த்தா உள்ளத்தை கிளீன் பண்ணக்கூடிய, உள்ளத்துல இருக்கிற கரைகளை கலட்டக்கூடிய, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ் மீது நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய, ஆகவத்துடைய சிந்தனை உண்டாக்கக்கூடிய ஆயத்துகள் தான் இறங்கிச்சு. அப்ப உள்ளத்தை நல்ல பக்குவப்படுத்தி இன்னத்துக்கு பின்னால்தான் சட்டங்கள் இறங்கிச்சு. அப்ப உடனே சஹாபாக்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் அந்த சட்டத்துக்கு அடிபணியக்கூடியவங்களா இருந்தாங்க, சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க உள்ளங்கள்ல உழைப்புகள் செய்யாம சட்டங்களை சொல்ல போல மக்கள் சட்டங்களை எதிர்த்து பேசுறாங்க, ஆண்களும் பெண்களும். எடுத்த வாக்குல ஒருத்தருக்கு இது ஹராம் என்று சொன்ன உடனே, ஆ ஹராம் இல்ல இந்த டைம்ல பாக்கலன்னுவாரு. ஏன்னா அவருடைய உள்ளம் வெளிச்சம் இல்லை, உள்ளத்துல இமானுடைய நூறு இல்லை. சட்டத்தை மட்டும்தான் சொல்றோம், சட்டத்தை மட்டும் சொல்ல போல அப்படி எல்லாம் எங்களுக்கு நடக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது, அந்த லைஃப் எங்களுக்கு சரி வராதுவா. அப்ப அவங்கள நாங்க பாவி ஆக்குறோம். நாங்க ஒத்தத்த ஈமான, அவங்களோட கல்வ ஈமானுடைய, ஈமானுடைய வளர்ச்சி உண்டாகாத நிலைமையில அதுக்குரிய முயற்சி செய்யாம சும்மா சட்டத்தை மட்டும் சொல்றதுனால அவங்களை நாங்க பாவி ஆக்குறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தாய்மார்களே, சகோதரிகளே.
அதனால தான் ஈமானுடைய உழைப்பு செய்யுங்க. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள், மௌத்து, ஆக்ரம், இதை பத்தி அதிகமா பேசுங்க. அப்பதான் அல்லாஹ்வோட மகத்துவம், அல்லாஹ்வோட பயம், அச்சம் வரும். அதுக்கு பின்னால சட்டங்களை சொன்னா உடனே கபூல் செஞ்சு கொள்வாங்க, உடனே எடுத்து நடந்து கொள்வாங்க. எனவே மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், இல்லா மாதாரமின்ஹா, இந்த பெண்களுடைய அழகுல அந்த பெண்ணிடத்திலிருந்து எது வெளியாகி விட்டதோ அதை தவிர. இத நாங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். அழகு ரெண்டு வகை இருக்கு, ஒன்று லாஹிர், ஒன்று வெளிரங்கமான அழகு, ஒன்று உள்ரங்கமான அழகு. ஒன்று அல்லாஹ் படைச்ச அழகு, அடுத்தது நாங்க உண்டாக்கி கொள்ளக்கூடிய அழகு. ஒன்று அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் எங்களை இப்படித்தான் இந்த அமைப்புல தான் படைச்சிருக்கிறாங்க. எங்களோட உடல், எங்களோட உறுப்புகள், எங்களோட கண், எங்களோட மூக்கு, எங்களோட வாய், எங்களோட முகம், இது அல்லாஹ் படைச்சது. இது இயற்கையானது, அதாவது அல்லாஹ் எங்களே வச்சிருக்கிறது. இதுக்கு சொல்றது மறைவான அழகு. இன்னொன்று இருக்குது, நாங்க உடுத்து எங்களை அலங்கரிச்சு கொள்றது. இன்னைக்கு நாம பார்க்கிறோமே எத்தனையோ பேர் அவங்களை அலங்கரிக்கிறாங்க, கண் புருவத்தை வலிச்சு அழகாக்கி கொள்றாங்க, பல்லுகளை கூர்மையாக்கி அவட பல்ல அழகாக்குறா, லிப்ஸ்டிக் பூசி அவட உதட அழகாக்குறா, கையில கியூடெக்ஸ் இதுகளை ஏதாவது பூசி அலங்கரிக்கிறாங்க, ஏதாவது ஜெல் கிரீம்கள் அது இதெல்லாம் பூசி தன்னோட முகத்தை அலங்கரிக்கிறாங்க. அப்போ ஒன்றிருக்குது, அல்லாஹ் வெச்ச மாதிரி உள்ளது. எங்களோட கண் புருவம் இப்படித்தான், எங்களோட பல்லு இப்படித்தான், எங்களோட தலைமுடிகள் இப்படித்தான். அதுல ஏதோ அனுமதியோ அது பிரச்சனை இல்ல, செஞ்சு கொள்ளையிலும் இதுல மாற்றங்கள் செய்யறது. தலையில இருக்கிற முடியோட வேற முடிகளை சேர்த்து கட்டுறது ஹராம். தலையில இருக்கிற முடியோட வேற எதையும், இன்றைக்கு முடி இல்லாம வேற ஜாதிகளும் வந்திருக்குது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பத்வா செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செஞ்சிருக்காங்க. யாருக்கு? தலையில இருக்கிற கொண்ட முடியோட வேற முடிகளை சேர்த்து கட்டி விடுறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பத்வா செஞ்சாங்க. கட்டி விடுறவையும் பத்வா செஞ்சாங்க, யாருக்கு கட்டப்படுதோ அவக்கும் பத்வா செஞ்சாங்க. லான ரசூலுல்லாஹ் அல் வாசிலா வல் மௌசூலா என்றாங்க. அப்ப இவ இருக்கிற அழகை விட இன்னும் அழகை கூட்டி கொள்றா. அப்ப ஒன்றிருக்குது, அல்லாஹ் வச்ச மாதிரி, எங்களை படைச்ச மாதிரி அல்லாஹ் படைச்சான், அந்த இயற்கையான அழகு. இன்னொன்றிக்கு நானும் எங்களை அழகாக்கி கொள்றது. இந்த ஆயத்துல இல்லாமா மகரமின்ஹா என்று பொதுவாக தெளிவான உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நாம உடுப்பு உடுத்திருக்கிறோம். உடுப்பு ஒன்று உடுத்தாலும் ஒரு அழகு ஒன்று உண்டாகுது. உடுப்பு கொடுத்தா அதை கொண்டு வெளியாகும். பொதுவாக அரபில் ஒரு பழமொழி, அன்னாசு பில் லிபாஸ், மக்கள் உடுப்பை வச்சுதான் மதிக்கப்படுறாங்க. ஒரு ஊத்த உடுப்பு, பார்க்கறதுக்கு கோலமான உடுப்பு, உடுத்து கொண்டு போன ஒரு கோடீஸ்வரர், பெரிய மல்டி மில்லியனர், தெரியாத ஒத்தர்கிட்ட போறார் அல்லது ஒத்தரை சந்திக்கிறார், அவரை உடுப்பெல்லாம் பார்க்கறதுக்கு கோலம் வேண்டாம். பார்க்கிறவர் என்ன நினைப்பார்? பெரியவர் மிஸ்கின் நினைப்பார். ஒரு மிஸ்கின் அவர் பசுந்த நல்ல அழக உடுத்திருக்கிறார் வெளிரங்கத்துல, பார்க்க அவரை தெரியாத ஒரு நினைப்பார், இவர் பெரிய ஆள் போல, நல்ல வசதியான ஒருத்தர் போல என்று விளங்கிக் கொள்வார். அப்ப இதை கொண்டு விளங்குது, உடுப்பை கொண்டு மக்கள் மதிக்கப்படுறாங்க. கயிர் இப்ப இந்த உடுப்பு உடுத்திருக்கக்கூடிய நேரத்துல, இந்த வெளியால உடுத்து இந்த உடலை மறைச்சிருக்கக்கூடிய இந்த உடுப்பு, அதால உண்டாகக்கூடிய அழகு, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுலயும் இன்றைக்கு நாம போய் கவனிக்கணும். இன்றைக்கு அபா அபாஆ அபாஆ என்றதான், அத அரபி வார்த்தை அதுதான், அதைத்தான் நாங்க அபாயா என்று சொல்றோம். அபாஆ என்றது அரபி வார்த்தை, அது அபாயான்னு சொல்றோம். சரி, இந்த அபாயா இருக்குது, இது உடலை மறைக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு அபாயால எத்தனையோ பூக்கள், எத்தனையோ டிசைன்கள், அது வந்து அழகு இல்லாத பெண்ணையும் அழக எடுத்து காட்டுது. ஆனா இது ஆபத்து, அழகு இல்லாத பெண் அழக வெளிப்படுத்துது. இன்னும் அவ அழகா எடுத்து காட்டுதுண்டா, இதால இந்த இவ உடுத்திருக்கக்கூடிய இந்த அபாயாவுடைய இந்த டிசைன் இவ கவரக்கூடியதாக இருக்குதுண்டா, அதுவும் கூடாது.
தபர்ருஜ் என்றது அரபியில எதை கொண்டு எதை கொண்டெல்லாம் ஒரு பெண் கவரப்படுவாவோ, கவரப்படுறேன்னா அவ அவன் பக்கம் மக்கள்கிட்ட கவனம் போகும். அது செருப்பாயிருக்கேலும், அவ போட்டிருக்கிற காப்பாயிருக்கேலும், அவ உடுத்திருக்கக்கூடிய அபாயாவா இருக்கேலும், அல்லது அவ வேற என்னத்தை உடுத்திருந்தாலும் எதை இருந்தாலும் பரவாயில்ல, எதால அவவின் பக்கம் கவனம் போகுமோ அதுக்கு சொல்றது தபர்ருஜ் என்று சொல்லி. குர்ஆன்ல வலா தபர்ருஜ்னா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா என்று சொல்லியிருக்கிறான். இந்த தபர்ருஜ் கூடாது. ஒரு பெண் எதை கொண்டு கவரப்படுவாரோ அதை அணியக்கூடாது. அது ஷூவா இருக்கேலும், அது எதாவும் இருக்கேன், அது அபாயாவும் இருக்கேன். அந்த அபாயம் இவங்க கவர்றதுக்கு காரணமா இருக்கின்ற அது கூடாது. வேளாண் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அழகு ரெண்டு வகை. ஒன்று அல்லாஹ் இயற்கையாக வச்சது, இன்னொன்று நாங்க அழகாக்கி கொள்றது. நாங்க உடுக்கிறதுனால வெளி உடுப்புகளின் மூலம் ஏற்படக்கூடிய அழகு, அந்த அழகு வெளியாவது பரவாயில்லை. ஆனால் எந்த அழகு வெளியாக கூடாது தெரியுமா? அல்லாஹ் எந்த அழக ஒரு பெண்ணில வச்சிருக்கிறானோ, அல்லாஹ் வச்சானோ, அந்த அழக வெளியாக்க கூடாது. அதுதான் வலா யுபுதீன தீனத்தஹுன்ன, இந்த பெண் அவட அழக வெளிப்படுத்த கூடாது என்று அல்லாவே குர்ஆன்ல சொல்லிட்டான். அது எந்த அழகு? அது அல்லாஹ் வெச்ச அழகு. ஒரு பெண்ணை கவர்ச்சியா தானே படைச்சிருக்கிறான். நான் ஆரம்பத்துல சொன்னேன், பெண்கள் ரொம்ப கவர்ச்சியானவங்க என்று. அந்த கவர்ச்சி வெளியாக கூடாது. பின்னால் இந்த ஆயத்துல விளங்கப்படுத்துற இவட அழக யாருக்கு காட்டேன்? அல்லாஹ் வெச்ச அழகு. அல்லாஹ் இயற்கையில இந்த பொம்பளைக்கு வச்சிருக்கக்கூடிய அழகு முகத்துல இருந்து வெளியாகுது, கையால வெளியாகுது. இந்த அழக யாருக்கு காட்டேலும்? அவட கணவனுக்கு வெளியாக்க காட்டேலும், அவட ஒரு பெண்மணி அவட வாப்பாக்கு தந்த அழக காட்டேலும், கணவன் அதாவது தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றாங்க. தந்த பிள்ளைகள், தந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், தந்த சகோதர சகோதரிகளுடைய ஒரு பொம்புல அவட தாத்தர பிள்ளைகளுக்கு, அவட நான தம்பிமாருடைய பிள்ளைகளுக்கு அவட அழகு காட்டேலும். அழகு காட்டுறா கருத்து முகம் கைய காட்டேலும். அப்ப அழக காட்டாதீங்கன்னு சொன்னான். அதுக்கு பின்னால அழக யாருக்கு காட்டேலும் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப அழக காட்டாதீங்கன்னா யாருக்கு காட்டக்கூடாது? காட்டக்கூடாது யாருக்கும், அவங்களுக்கு காட்டக்கூடாது. இந்த பின்னால சொல்லப்படக்கூடியவங்களுக்கு தவிர, உங்களோட வாப்பா, உங்களோட கணவன், உங்களோட பிள்ளைகள், உங்களோட நான தம்பி தாத்த தங்கச்சிமாருடைய பிள்ளைகள், இப்படி யாரெல்லாம் எங்களுக்கு மகரமானவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு காட்டேலும், அவங்க அல்லாதவங்களுக்கு காட்டே இல்லாது. தெளிவான குர்ஆனுடைய ஆயத்து. அப்ப அழக காட்டுறா என்ன? அழக அழகுண்டா என்ன? அடுத்தது ஒரு ஒரு மனிதன் உடல்ல அழகு எங்கேருந்து வெளியாகும்? அழகு வெளியாகுற இடம் தான் முகம். முகம் தான் ஒரு மனிதன் முழு அழகையும், ஒரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ அவங்களோட முழு அமைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் முகம். அதனால தான் நிக்காஹ் செய்யக்கூடிய நேரத்துல முடிவாவிட்டா ஒரு மாப்புல, அந்த நிக்காஹ் செய்ய போற மாப்புல அந்த பொண்ணை போய் பார்க்கலாம். எதெல்லாம் பார்க்கலாம்? முகத்தையும் கையையும். முகம் மட்டும் பார்த்தா போதுமா? போதும். ஏன்? முழு உடலும் ஒரு பெண்ணுடைய அழகு முடிவு செய்யப்படுது முகத்தை வச்சுதான். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இந்த அழகு மறைக்கப்படணுமா தேவையில்லையா? அழக காட்டாதீங்கன்னு சொன்னான். அழகுடைய மர்கத் மௌதியுல் ஃபித்னா, ஃபித்னாவுடைய உறுப்பு தான் முகம். முகத்தை பார்த்து தான் அடுத்தத எல்லாம் முடிவு செய்யறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, காலுடைய அழக வெளியாக்க வானம் வெளியாக்க வானம் என்று சொன்னவன் முகத்துடைய அழக வெளியாக்குறதுக்கு அனுமதி தருவானா? குர்ஆன்ல சொல்றான் வலாயதுரிபுன பி அர்ஜுலிஹின், ஏ பெண்களே, உங்களை நீங்க பூமியில வலாயதுரிபுன, நீங்க பூமியில நடந்து போகக்கூடிய நேரத்தில், நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி அவன் நடந்து போகக்கூடிய நேரத்தில் பொதுவாக பெண்கள் காலில் கொலுசு போடுறாங்க. கொலுசு
சங்கிலிமாய் போடுவாங்க. மணி கொலுசன் சொல்றது எங்களுக்கு தெரியும், அதாவது எங்க நாட்டுல போடுறது குறவு, இந்தியா போன்ற பகுதிகளில் போடுவாங்க பெண்கள் காலில் ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று போடுவாங்க மணி, அதுல சத்தம், அது சத்தம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான் நீங்க நடந்து போ, அது போடுறது கேளும், அது போடுறது அனுமதி, அது பிரச்சனை இல்லை. காலில் கொலுசு போடையிலே களத்துல மாலை போடுற மாதிரி கால் கொண்ட போடுவாங்க, அப்ப அது அதால சத்தம் உண்டு வெளியாகும். அல்லாஹ் சொல்றான் வலா எதிரிவுன ஒரு பெண்மணி நடந்து போகக்கூடிய நேரத்தில் காலை நிலத்தில் அடிச்சு கொண்டு போவாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, காலை நிலத்தில் அடிச்சு கொண்டு போறதுனால அந்த கொழுத்தில் இருக்கக்கூடிய சத்தம் வெளியாகும். கொழுத்து சத்தம் வெளியாவினா அந்த அந்த மணி உடைய சத்தம் கேட்டா பார்வை எங்க போகும், காலின் பக்கம் போகும். பெண்கள்ல எந்த அழகு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறானோ அந்த அழகு வெளியாவாம இருக்கிறதுக்காக நீங்க பெண்கள் நீங்க நடந்து போகக்கூடிய நேரத்தில் காலை பூமியில அடிச்சு கொண்டு போவாதீங்க. சகோதரிகளை இதெல்லாம் நான் குர்ஆன் ஆயத்தை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்ப கால் பூமியில அடிச்சு கொண்டு போறதுனால சத்தம் வெளியாகுது, அதை கொண்டு காலுடைய அழகு வெளியாக கூடாது என்று அல்ல எதிர்பார்க்கிறான். முகத்துடைய அழகு, முழு உடலுடையும் அழகு வெளியாகிற இடம் முகம், அதை வெளியாகிறது ஏழுமா? தெளிவான விஷயம், காலுடைய அழகு வெளியாகாத வெளியாக காலுடைய அழக வெளியாக்க கூடாது என்று சொல்லக்கூடியவன் முகத்துடைய அழக வெளியாக்க கூடும் என்று சொல்லுவானா? எனவே மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த ஆயத்தை கொண்டு தெளிவாக விளங்குது, அதாவது ஒரு பெண்கள் அவங்க முகம் மூடத்தான் ஆகணும் என்றது விளங்குது. அடுத்தது ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, அல் ஐனானி தத்னியான் வ ஜினாஹுமா அன்னஹரு, கண் இருக்குதே அது ஜினா செய்யுது, கண் ஜினா செய்யுது சொல்லி சொன்னாங்க. கண்ணுடைய ஜினா, கண் ஜினா செய்தே எப்படி என்று சொன்னாங்க, ஜினாஹுமா அன்னஹரு, ஒரு பெண் ஆண அல்லது ஒரு ஆண் பெண்ண கண்ணால பார்த்து ரசிக்கிறது, இது கண்ணால செய்த ஜினா, கண்ணால செய்த ஜினா. ஒவ்வொரு உறுப்புடைய ஜினாவை ரசூலுல்லாஹி விளங்கப்படுத்தினாங்க. இது புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். இது ஒவ்வொரு உறுப்பு கையால ஜினா நடக்குது. ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு பெண்ணை கையால பிடிக்கிறார், மகரம் இல்லாத பெண்ண, இது கையால செய்யக்கூடிய ஜினா. அதால் அவர் இன்பம் அடைகிறார், அதால் அவருக்கு ஒரு வகையான உணர்ச்சி உண்டாகுது. அது ஒரு பெண்மணி ஒரு ஆணுடைய கையை பிடிக்கிறார் அல்லது மேலே பிடிக்கிறார் அல்லது மேல் மேலோட படுவது, இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி அது தவறான சிந்தனைக்கு கொண்டு போய் சேர்க்குது, அது பெரும் பாவத்துக்கு காரணம் அமையுது. எனவே கையால பிடிச்சி அது கையால ஜினா செய்கிறார். இப்படி ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணுடைய உடல்ல எந்த உறுப்பு படுதோ அந்த உறுப்பால ஜினா நடக்குது, அதனால ஒரு இன்பம் கிடைக்குது. அதனால இன்பம் கிடைக்கும் என்றால் அது ஜினாவாக அமையும், அது பாவமாக அமையும். எனவே ஒரு பெண்மணி தண்ட அழக மூடிக்கொள்றா, முகத்தை மூடிக்கொள்றதுனால எத்தனையோ ஆம்பளையில ஜினால இது பாதுகாக்கிறா. தெளிவா விளங்குதா இருக்கும் இது உங்களுக்கு? ஒரு பொம்புல அழக காட்டி கொண்டு போறா, நல்ல பசந்தா உடுத்து அழகான பொம்புல நல்லா அழகா உடுத்து கொண்டு ரோட்ல போறா, போறவங்க எல்லாம் பாப்பாங்களா இல்லையா? பணியை பார்த்து கொண்டு போறா, அவுளியாக்களா இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லையே? போறவங்க எல்லாம் பக்குவமானவங்களா? இவன் பார்வையாலே குழந்தை உண்டாகும் போல இருக்குது, அவ்வளவு பயங்கரமான பார்வையை பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப இந்த பார்வைக்கு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கிறது இந்த பொம்புல, அதுக்குரிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிறார். நீ என்னைய பாரு, என்னைய பார்த்து நீ என்னைய ரசிச்சு நீ நீ தினா கண்ணால தினா செஞ்ச பாவத்தை சம்பாதிச்சுப்போ. பாவத்துக்கு காரணமா இருக்கிறவ பொம்புளைக்கு பாவம் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா? எத்தனை ஆம்பளை இந்த பொம்புளைய பார்த்து ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க கண்ணால, அவ்வளவு பேர் பாவமும் என் சொந்த கருத்து அந்த பொம்புளை கிடைக்கும். இதே நேரத்தில் அந்த பொம்புல அழகான பொம்புல இவன் அழக மூடிக்கொண்டு போறா, எத்தனையோ பே எத்தனையோ ஆண்களை பாவத்தில் இருந்து பாதுகாக்கிறா. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நிச்சயமா ரஹ்மத் செய்வான். எனவே மேலான தாய்மார்களே சகோதரிகளே,
இந்த ஆயத்தில் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறேன், அதாவது தலைய மூடவனும் நெஞ்சையும் மூட சொல்லியிருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. தலை தலை பக்கமாக நெஞ்சு மூடப்படும், தலை முன்னுக்கு தலையும் பக்கமாக நெஞ்சு மூடப்படுறேன்னா அதுல முகம் வருமா இல்லையா, முகம் அடங்குமா இல்லையா, தெளிவான விஷயம். தலை பக்கமாக முன் பக்கமாக பின்னுக்கால எடுத்து நெஞ்ச மூட இல்லை, நெஞ்சு என்றது அது முகத்துக்கு நேர இருக்குது, கீழே இருக்குது. அப்ப தலை பக்கமாக நெஞ்ச மூடுறேன்னு சொல்ல போல நிச்சயமாக முகம் அதுக்குள்ள அடங்குது. இதை கொஞ்சம் தெளிவாக விளங்குது. ஒரு பெண்ணுடைய முகம் மூடப்படணும், ஒரு பெண்ணுடைய முகம் மறைக்கப்படணும் என்றது இதை கொஞ்சம் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இந்த முகம் தான் மௌதியுல் ஜமால், அழகு வெளியாகக்கூடிய இடம், முதலாவது இடம் முகம் தான். முகத்தை வச்சுதான் முடிவு செய்யறாங்க, திருமணங்கள் முடிவு செய்யறாங்க. எனவே மேலான தாய்மார்களே, சோழர்களே, இதுவும் தெளிவாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த இரண்டாவது குர்ஆனுடைய ஆயத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் கவாயிது மினன் நிசா இல்லாதி லா யர்ஜூன நிகாஹன் ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹுன் அன் யலஅன தியாபஹுன்ன ஗ைர முதபர்ரிஜாத்தின் பிஸீனா வ அன் யஸ்தஃபிஃப்ன ஃபைருல் லஹுன் வல்லாஹு ஸமீஉன் அலீம். இந்த ஆயத்து இரண்டாவது ஆயத்து, ஒரு பெண் கட்டாய முகத்தை மூடணும் வாஜிப் என்றதுக்கு இந்த ஆயத்தையும் உலமாக்கள் ஆதாரமாக சொல்றாங்க. இந்த ஆயத்துல எந்த பொம்பளை வயசாளி ஆவிட்டாங்களோ, எந்த பொம்பளைய பார்த்தா ஆசை வராதோ, ஒரு ஆணுக்கு ஆசை வராதோ, அப்ப அவ வயசாளி, அவ ஒரு தள்ளாடக்கூடிய வயசு அடைஞ்சிருக்கிறா, அவ அந்த பெண்ல எந்த கவர்ச்சியும் இல்ல, வயோதிப வயசு அடைஞ்ச பெண்மணி. இந்த பெண்ணுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்றானேண்டா, இந்த பெண்கள் உடுப்ப கலட்டி வைக்கிறதுல தவறு இல்லை. உடுப்ப கலட்டுறேன்னா எந்த உடுப்பு தெரியுமா, முழு உடுப்பும் அல்ல, வெளி உடுப்பு மறைக்கப்பட, அதாவது அபாயா போடுறாங்க, உள்ளுக்கு உடுப்புகளை உடுத்து அதுக்கு மேலால்தான் இந்த அபாயா போடப்படுவது. எனவே இந்த வெளி அபாயாவ, வெளிய உள்ளுடுப்பு அதை இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த வெளியால உடுக்கக்கூடிய இத, இந்த ஜில்பாப, இந்த பெண்மணி, இந்த வயசுக்கு போன பொம்புல இவன் இந்த பெண்ல எந்த கவர்ச்சியும் இல்ல, யாருக்கும் எந்த தவறான சிந்தனைகளும் வர சான்ஸ் இல்ல, இப்படியா கொண்ட ஒரு பெண்மணி இவ இந்த வெளி உடுப்ப உடுத்து கலெக்டரத்துல தவறு இல்ல என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலம் விளங்கப்படுத்துறத கொண்டு தெளிவாக விளங்குது. இந்த வய, இந்த கவர்ச்சியான பெண்கள், இந்த வயோதிப வயசு அடையாத பெண்கள், அவங்க கட்டாயமாக தந்த முழு உடலையும் மறைக்கணும் என்றது இந்த ஆயத்தை கொண்டு விளங்குது. மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது இரண்டாவது ஆயத்து. இந்த பெண்களை இந்த வயசாளி பொம்பளையில யாரும் கல்யாணம் முடிக்க விரும்ப மாட்டாங்க. லாயர் ஜூன் நிக்காக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பெண்களை யாரும் நிக்கா செய்ய முன்வர மாட்டாங்க. இந்த ஆண்களும் என்ன, இவ வயசாளி பொம்பளை, இவ இந்த பெண்ல எந்த அழகும் இல்லை, எந்த கவர்ச்சியும் இல்லை, அதனால இந்த பெண், இந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டா அதுலேயும் திறந்தது அவவும் மூடிக்கொள்றது. எனவே ஆக வயசுக்கு போன ஒரு பெண்மணி, அவளை எந்த கவர்ச்சியும் இல்லை, அப்படியா கொண்டவ, அவ தன் முகத்தை துறக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனா திறந்தது மூடிக்கொள்றது தான். அடுத்தது மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, மூணாவது குர்ஆனுடைய ஆயத், யா அய்யுஹன் நபியு குல் அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிஸாஇல் முஃமினீனா யுத்னீனா அலைஹின்னா மின் ஜலாபிபிஹின்னா தாலிகா அத்னா யுஅரஃப்ன ஃபலா யுஸைன் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இந்த ஆயத்து தான் அடிப்படை ஆயத். பொதுவாக பர்தா பத்தி எத்தனை கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறோம், அத்தனை கிதாபிலையும் மெயினாக அடிப்படையாக போடப்படக்கூடிய ஆயத்து தான் இந்த ஆயத்து. இந்த ஆயத்து தெளிவானது. ஆயத்துல் ஹிஜாப் என்று சொல்றது பர்தாவுடைய ஆயத்து என்று பொதுவாக உலமாக்கள் சொல்லக்கூடிய ஆயத்து தெளிவான ஆயத்தாக இருக்கிறது இந்த ஆயத்து. இந்த ஆயத்தை வச்சுதான் பர்தா போடுறது, முகம் மூடுறது கட்டாய கடமைன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இந்த ஆயத்தை இறங்கிச்சு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஜுல்காதா மாதம் மதீனால வச்சு ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செஞ்ச நேரத்துல இறங்கின ஆயத்து தான்.
இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றார்? நபியே, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களோட பொம்புல பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்களோட நிசாயில் மூமினின், நான் ஆரம்பத்தில் சொன்னனே, மூமீன்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்க. இந்த பர்தா போடுறதுல, பணிய பாக்குறது, பார்வையை தாழ்த்துறதுல, இதுல எல்லாம் சொல்லப்பட்டது மூமீன். மூமீனா என்ற வார்த்தையில் பாவிக்கப்பட்டிருக்கிறது, மூமீன் என்ற வார்த்தையை பாவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த ஆயத்தில் சொல்றான், மூமீனான ஆண்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, யுதுனீனா அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ஜில்பாப தொங்க, யுதுனீனா யுஸ்தில்ன தொங்க விடுறது, அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் முழு உடலையும் மூடக்கூடிய, முகம் கை கால் எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய ஒரு உடுப்புக்கு தான் ஜில்பாப் என்று சொல்லப்படும். முஹம்மத் அபு உபைதா சல்மானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனிதர், அந்த பெரியார் கிட்ட முஹம்மத் பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஜில்பாப் என்றா என்ன, ஜில்பாப் என்றது என்னது? முகமது அபு உபைதா சல்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்களோட இடது கைய, அதாவது வலது கண்ணில் வச்சு தலையை மூடிக்கொண்டு சொன்னாங்க, ஜில்பாப் என்றது அதை கொண்டு இவ்வளவும் மறைக்கப்படும், முழு உடலும் வலது கண்ணும் தலை இது எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய ஒரு உடுப்புக்கு பேர் ஜில்பாப். இடது கண் மட்டும் காற்றத்துக்கு அனுமதி, அது தேவைன்னா அது வலது கண்ணை பிரச்சனையிலான முறை இடது கண். நபியுடைய காலத்திலையும் ஒத்த கண், இடது கண்ணை மட்டும், ஏன் இடது கண் காட்டப்படுவது சொன்னா, இந்த பெண்ணுக்கு போட வாரது விளங்கணுமே, அதுக்காக வேண்டி தன்னை கஷ்டத்துல போட்டுக்கொள்ள கூடாது, அதுக்காக வேண்டி இடது கண்ணை திறந்து முழு உடலையும் மூடக்கூடிய உடுப்புக்கு பேர் ஜில்பாப். இதை சூதரதி எல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க, ஒரு கண்ணை காட்டினா பாக்குறவனுக்கு ஆசை வராது, பயம்தான் வரும், பெண்ணுடைய கவர்ச்சி அப்படியே இல்லாம போகுது. ஒரு கண் கண்டா அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஒரு கண் காட்டேலுமா? ஒரு கண் காட்டேலும், காட்டா என்ன, பாக்குறவங்களுக்கு கவர்ச்சிக்கு சந்தர்ப்பம் இல்ல, அதனால ஒரு கண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு. எனவே மேலான தாய் அதுவும் ஏன் அனுமதி, அந்த போற வாரது விளங்கணும், பெண்கள் அவங்களோட சொந்த தேவைகளுக்கு, இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட தேவைகளுக்கு அவங்க முறையாக அவங்க வெளியே போக வர ஏழுமே, அப்படி போக வரக்கூடிய நேரத்தில் கஷ்டம் இல்லாம அவங்க போக வரணும் என்றதுக்காக வேண்டி இஸ்லாம் அழகான ஒரு அமைப்பை சொல்லி காட்டுச்சு. மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெண்கள் அவங்க தந்தை வாழ்க்கையுடைய தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியாகி போகக்கூடிய நேரத்தில் இதுல சொல்றாங்க, அமர் அல்லாஹு நிஸா அல் முஃமினீன் இதா கரஜன மின் புயூதிஹின் ஃபி ஹாஜத்தின் அன் யுகத்தின வுஜூஹஹுன் மின் ஃபௌகி ரூஸிஹின் பில் ஜலாபி வயுப்தீன ஐனன் வாஹிதா என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்றாங்க. சஹாபியுடைய தஃப்சீர், சஹாபாக்களை பொறுத்தவரை சொந்த கருத்துக்கள் அல்ல, உலமாக்கள் பொதுவாக சொல்றாங்க, சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொன்னா அது நபிக்கிட்டேந்து கிடைச்ச கருத்தா தான் இருக்கு. சஹாபாக்கள் ரொம்ப பேணுதல் ஆனவங்க, நபியுடைய வாயிலிருந்து வெளியானதுக்கு மாற்றமா எந்த கருத்தையும் எப்பயும் சொன்னது இல்லை அவங்க. அப்ப அவங்கள்ட்ட இந்த வெளியாகின கருத்தை தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா ரசூல் முஃபஸ்ஸிரீன் எல்லா ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்களாக முதல் இடத்துல இருக்கிறாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ். அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்துடைய கருத்து என்னன்னா, அல்லாஹ் மூமினான பெண்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து வெளியாகி போகக்கூடிய நேரத்துல அவங்களோட முகத்தை மறைக்கும்படி, தலையில இருந்து தலப்பக்கமாக முகத்தை மறைக்கும்படி அல்லாஹு தஆலா ஏவிருக்கிறான், ஒரு கண்ணை வெளியாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்ற இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்து தெளிவாக இருக்குது, இப்னு அப்பாஸுடைய கருத்தும் தெளிவாக இருக்குது. அடுத்தது வக்கான் அல்லாஹ் கஃபூர் ரஹீமா என்ற ஆயத்தை கொண்டு உலமாக்கள் சொல்றாங்க, இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று முடிக்கிறதுக்கு காரணம், நீங்க இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு சட்டம் சொல்றோம், இந்த சட்டம் இப்பதான் போட்டிருக்கிறோம், இதுக்கு முந்தி இந்த சட்டத்தை இந்த முறைக்கு மாத்தமா நீங்க நடந்திருந்தா அது அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், அவன் மன்னிச்சிருவான் என்று சொல்றாங்க. அதுதான் அந்த கருத்து என்று சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த முக்கியமான விஷயம், ஹதரத் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா பொதுவாக உடுப்பு உடுக்க கொல ஆம்பளைக்கு சொல்லப்பட்டிருக்குது, கிரண்டை காலுக்கு கீழே உடுக்காதீங்க, மா அஸ்பல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார், கிரண்டை காலுக்கு கீழே உடுக்கிறது எல்லாம் நரகம் என்றாங்க, நரகவாதியை பார்க்கணும் என்றா
கரண்டை கால் என்றா விலங்குமா இருக்கும், விலங்காட்டி தெரியாதவங்க சொல்லிக்கோங்க. அதாவது முட்டுக்கால் அதுக்கு கீழே இருக்குது கால் பாதம், அதுல அந்த முள்ளு, அந்த அந்த முள்ளுக்கு கீழே ஆண்கள் உடுப்பு உடுக்கிறத ரசூல் தடுத்திருக்கிறான். அப்ப ஹஜரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, பெண்களுடைய சட்டம் என்ன யா ரசூலல்லா, பொம்பளையில எப்படி உடுக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்களுக்கு ஒரு ஜான், ஒரு சான் கீழே போக காட்டி உடுக்கணும். அதாவது சரியான சுன்னத்தான அமைப்பு என்னண்டா, ஆம் ஆண்களுக்கு முட்டுக்கால் கிரண்டை கால் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நிஸ்பு சாக் என்று சொல்றது, நடுப்பகுதியில உடுத்து கொள்றது தான், உடுப்புகளை உடுத்து கொள்றது தான் சுன்னத்தான அமைப்பு. அப்ப பெண்கள் ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு என்ன அமைப்பு என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுக்கு ஒரு ஒரு சானுடைய அளவு, ஒரு ஜானுடைய அளவு பெண்கள் கீழே உடுத்து கொள்ளலாம் சொன்னாங்க. ஹஜரத் உம்மு சலமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி உடுத்தா, அப்படி உடுத்தா கால் விளங்க சான்ஸ் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முளம், ஒரு முளம் என்றது தெரியுமா இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட 1.5 அடி கீழே வரைக்கும் அந்த பெண்ணுடைய அபாயாவை, அந்த பர்தாவை கீழே நல்ல தேயும் வரைக்கும் உடுக்கேன். பெண்கள் ரோட்ட தூக்கக்கூடிய மாதிரி உடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, ஆண்களுக்கு அனுமதி இல்லை. ஏன் அந்த அனுமதி தெரியுமா? பெண்களுடைய கால் விளங்கக்கூடாது, முழுமையாக பெண்களுடைய கால் மறைக்கப்படணும், அதனால தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ரோட்டில் ஊத்தைக்கும் அதைக்கும் பரவாயில்ல, ஊத்தையும் தான் பரவாயில்ல, ஊத்தப்படுறது பரவாயில்ல, கூட கால் விளங்குறதுனால ஏற்படக்கூடிய ஊத்த பெரிய ஊத்த, அதனால ஏற்படக்கூடிய பித்துனா இதை கழுவி துப்புரவாக்கிறேனும், ஆனா உங்களோட கால் விளங்க, உங்களோட கால காலுடைய அழகு வெளியாகி எத்தனையோ பேர் பாவத்துக்கு ஆளாகுறாங்க, அல்லாஹ்வுடைய பாவத்துக்கு ஆளாகுறாங்க. அதனால அது அது இது பரவாயில்ல, அது அதுக்காக வேண்டி இதை செய்யுங்க என்ற அனுமதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, 4வது குர்ஆனுடைய ஆயத், லா ஜுனாஹ அலைஹின் ஃபீ ஆபாயின் வ அபனாயின் வ வலா இக்வானின், லா ஜுனாஹ அலைஹின் ஃபீ ஆபாயின் வலா அபனாயின் வலா இக்வானின் வலா அபனாய் இக்வானின் வலா அபனாய் அஹ்வாதின் வலா நிஸாயின் வலா மா மலக்கத் அய்மானுஹுன் வத்தகீனல்லாஹ் இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஷஹீதா என்ற இந்த ஆயத்தும், ஒரு பெண்ணுடைய முகம் கட்டாயம் மூடப்படணும், ஒரு பெண்ணுடைய அளவு முழுமையாக மறைக்கப்படணும் என்றதுக்கு ஆதாரமாக இருக்கும். இந்த ஆயத்துல லா ஜுனாஹ அலைஹின் ஃபீ ஆபாயின், இந்த பெண்கள் அவங்களோட அழக காட்டுறது பரவாயில்லை, குற்றம் இல்லை. யாருக்கு? அவங்களோட வாப்பமாருக்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு, அவங்களோட சகோதரர்களுக்கு, அவங்களோட சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களோட சகோதரர் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே அவங்களோட பிள்ளைகளுக்கு, வலா அபுனாய் அகவாத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டர்ஸ் மாருடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு, இன்னும் உங்களுக்கு உள்ள இருக்கிற பெண்களுக்கு உங்களோட அழக காட்டுறது பரவாயில்லை என்ற ஆயத்தை கொண்டும் தெளிவா விளங்குது. இவங்களுக்கு ஏழு மில கருத்து, மக்கள் அவங்களுக்கு ஏழாது, இவங்களுக்கு காட்டுறதுல தவறு இல்லை என்று அல்லாஹ் சொன்ன கருத்து மக்கியவங்களுக்கு காட்டுறது தவறு என்ற இந்த 4வது ஆயத்து, இந்த 4 ஆயத்துகளை கொண்டு தெளிவாக இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, விசேஷமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த 4 ஆயத்தும் ஒரு பெண் முகத்தை மூடணும், பெண்ணுடைய அழகு மறைக்கப்படணும், அது வாஜிப்தான் என்றதுக்கு இந்த 4 ஆயத்தும் ஆதாரமாகும். அடுத்தது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் கல்யாணம் பேசப்பட்டா, இதா ஹபப அஹதுக்கும் இம்ராஅதன் ஃலா ஜுனாஹ அலைஹி அன் யந்துர மின்ஹா இதா கான் இன்னமா யந்துரு இலைஹா லி ஹிஸ்பத்தின் வ இன் கானத் லா தஅலம். இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள்ல ஒருத்தர் ஒரு பெண்ணை கல்யாணம் பேசினா,
அந்த மாப்பிள்ள கி அனுமதி இருக்கிறது, குற்றம் இல்ல, மின்ஹா அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து அந்த முகத்தையும் கையையும் பார்க்கிறது குற்றம் இல்ல என்ற இந்த முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸை கொண்டு தெளிவாக விளங்குது. அந்த முகமும் கையும் அது ஏனைய நேரங்களில் மறைக்கப்பட வேண்டியது, ஆனால் இந்த நிக்காவுடைய முடிவு செய்யக்கூடிய நேரத்துக்காக அந்த ஆண் இந்த பெண்ணுடைய அழக இந்த பெண்ணுடைய அமைப்பை விளங்கிக் கொள்வதற்காக முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி இருக்குது என்றது இந்த ஹதீஸை கொண்டு விளங்குது. அதனால ஏனைய நேரங்களில் முகம் மறைக்கப்படணும் என்றது தெளிவாக இருக்கு. இந்த ஹதீஸ் சையான ஹதீஸ் என்று சொல்லி மஜ்மூ ஜவாயிதுல அவங்க இமாம் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. அப்ப இது கல்யாணம் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்டு பட்ட பெண்ணுக்கு தான் முகமும் கையும், அது அல்லாத நேரங்கள்ல இந்த முகத்துல பெண்ணுடைய முகம் கை காட்டப்படக்கூடாது என்றது இந்த ஹதீஸை கொண்டு தெளிவாக இருக்கு. அடுத்தது இரண்டாவது ஆதாரம் ஹதீஸ்ல வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக பெருநாள் தொழுகைக்கு நபியுடைய காலத்துல மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் அல்ல தொழுவாங்க, மஸ்ஜிது நபவிக்கு முன்னால ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி அந்த காலத்துல ஒரு ஒரு இடம் ஒன்று இருந்தது, அதுல தான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பெருநாள் தொழுகைக்காண்டி போவாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, யார சூழல்லா யார சூழல்லா ஹெதானாலா யகூனுல்லாஹா ஜில்பாப், எங்கள்ல ஒரு கொம்புல அவக்கு ஜில்பாப் இல்ல, அவக்கு ஜில்பாப் இல்ல, அவ என்ன செய்யன்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கொம்புல தன்னுடைய சகோதரியுடைய ஜில்பாப எடுத்து உடுத்து கொள்ளட்டும். ஒரு பொம்புல அவ வெளிய பெருநாள் தொழுகைக்காக வெளியாகி போகணும், ஆனால் ஜில்பாப் இல்ல, இவ என்ன செய்யல என்று கேட்ட நேரத்துல அவட சகோதரி யாருக்கிட்டையாவது கேட்டு எடுத்து அந்த ஜில்பாப உடுத்துக்கொண்டு வெளியே போகட்டும், பெருநாள் தொழுகைக்காக போகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது. இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ். இந்த ஹதீஸை கொண்டு தெளிவாக விளங்குது, தொழுக இது அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருநாள் தொழுக இது ஷரியத்துல சொல்லப்பட்ட ஒரு ஒரு கட்டளை உண்டு. அப்ப அல்லாஹ்வுடைய அல்லது ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பொம்பளை வீட்டுல இருந்து வெளியே போகக்கூடிய நேரத்திலே அவ ஜில்பாப உடுத்து கொடுத்தான் போகணும் என்று சொன்னா, ஏனைய விஷயங்களுக்காக இவட சொந்த வேலை வெட்டிகளுக்காக இவ தந்த ஏனைய விஷயங்களுக்காக வெளியே போகக்கூடிய நேரத்தில் இந்த பொம்பளை ஜில்பாப் உடுத்து கொண்டு போறது கட்டாயமா இல்லையா? தொழுகைக்கு தானே போறீங்க, ஜில்பாப் இல்லாம போனா பரவாயில்ல, தொழுகத்தானே என்று அப்படி அப்படி சொல்லியிருக்கலாம் தானே, தொழுகத்தானே அல்லாத கட்டளை நிறைவேற்றத்தானே ஜில்பாப் இல்லாம போங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அதுக்கே ஒரு கட்டாயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்த எடுத்துக்கொண்டு உடுத்துக்கொண்டு போங்க என்று சொன்னா, ஏனைய பயணங்கள் போகக்கூடிய நேரத்துல அதை உடுத்துக்கொண்டு போறது எவ்வளவு கட்டாயம்? நான் உங்களுக்கு தெளிவாக நேரத்தோட சொன்னேன் ஜில்பாப் என்றா என்னன்னு சொல்லி. இதுல சொல்றாங்க, அதாவது இந்த ஹதீஸை கொண்டு தெளிவாக விளங்குது, அதாவது فهذا الحديث يدل على ان المعتاد عند نساء الصحابه الا تخرج المراه الا بجلباب. நபியுடைய காலத்துல சஹாபாக்க பெண்களுடைய வலிமையான ஒரு பழக்கம் ஜில்பாப் இல்லாம உற்ற இருந்து வெளியாவதே இல்ல, ஜில்பாப் உடுக்காம வெளியாவதே இல்ல. ஜில்பாப் என்றா முகம் கை கால் எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய உடுப்பு. எனவே மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த ஆயத் இந்த ஹதீஸ் நபியுடைய இந்த ஹதீஸை கொண்டும் எங்களுக்கு ரெண்டாவது ஹதீஸ் தெளிவாக இதை கொண்டும் விளங்குது, ஆண்கள் ஒரு பெண் வெளியே போகக்கூடிய நேரத்தில் கட்டாயம் அவட முகம் மூடப்படணும் மறைக்கப்படணும் என்றதும் தெளிவாக விளங்கும். அப்ப இன்றைக்கு இதுல கேட்கிறார், அதாவது பெண்கள் இன்றைக்கு பஜார்களுக்கு போறது, சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போறது, அறக்குறையான உறுப்புகளோட போறது, இது எப்படி, இதுக்கு அனுமதி இருக்குதா, இதை கொண்டு எவ்வளவு இது எவ்வளவு பெரிய குற்றம் தவறு என்றத தெளிவாக கேட்கிறார். அடுத்தது மூணாவது ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாஹா அவங்க சொல்றாங்க, அதாவது எங்கட காலத்துல நபி ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்துல பெண்கள் பள்ளி சுபவுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வருவாங்க. நபியுடைய காலத்துல பொதுவா அஞ்சு நேர தொழுகைக்கும் பெண்கள் பள்ளிக்கு போவாங்க, சுபவுடைய தொழுகைக்கு வருவாங்க. அப்படி சுபவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய இடத்துல மூடிக்கொண்டு மறைச்சு கொண்டு முழுமையாக அவங்க உடலை மறைச்சு கொண்டு தான் வருவாங்க. அவங்க தொழுதுக்கு வெளியே போகக்கூடிய நேரத்துல யார் போராண்டு கூட விளங்காதான், யார் போராண்டு விளங்காது. இது யார் யார் இது இன்னாருடைய மனைவியா, இன்னாருடைய மகளா, இன்னாருடைய சகோதரியா, இன்னாருடைய தாயா என்று ஒன்று விளங்கிக் கொள்ளல, ஏன்னா அந்த அளவு மூடிக்கொண்டு போவாங்க.
முகத்தை கண்டா தானே விலங்கு இன்னாருடைய மகள் இன்னாருடைய மனைவி இன்னாருடைய புள்ள என்று விளங்கியிருந்தானே. அப்ப முகம் மூடப்பட்டிருக்கிறது என்றது இந்த ஆதாரத்தை கொண்டு விளங்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்ப இருந்திருந்தா, அதாவது ஆயிஷா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால், ரசூலுடைய வஃபாத்துக்கு பின்னால் உள்ள காலத்தை பத்தி சொல்லக்கூட சொல்றாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா பெண்கள் பள்ளிக்கு வாரத்தை தடுத்திருப்பாங்க, என்ன நிலைமை மாறிக்கொண்டு போகுது, இன்றைக்கு உடுப்புகள்ல வித்தியாசம் வந்துட்டு என்று ஹதரத் ஆயிஷா சொல்றாங்க. எனவே மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஆயத்தை இந்த ஹதீஸை கொண்டும் தெளிவாக விளங்குது. அதாவது பெண்கள் தங்கள் முழு உடலையும் மறைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்றது இந்த ஹதீஸை கொண்டு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த விஷயம் ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொதுவாக ஒரு பொம்பளைக்கு அடிமை ஒன்று இருக்கிறார், ஸ்லேவ் என்று சொல்றோமே, அடிமைகள் இப்ப இல்லை அந்த காலத்துல இருந்தாங்க. ஒரு பொம்புல அவக்கு ஒரு ஆம்பளை அடிமையாக இருந்தா அந்த பெண்மணி, அந்த முஸ்லிமான மூமினான பெண்மணி தன்னுடைய முகத்தை அடிமைக்கு காட்டேன், அடிமைக்கு தன்னுடைய அடிமைக்கு அந்த பொம்புல முகத்தை காட்டேன். ஆனால் அந்த அந்த அடிமை அந்த ஆம்பளை எழுதப்பட்டிருக்கிறார் என்றார். இத்தனை மாசத்துக்குள்ள முகாசிபின் சொல்றது, இத்தனை மாசத்துக்குள்ள இவர் சுதந்திரமானவராக இவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகிடுவார். நீங்க ஒரு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தந்தா, ஒரு 5 மாசத்துக்குள்ள நீங்க 10,000 ரூபாய் மாச மாசம் இவ்வளவு தந்து குடிச்சா உங்களே அடிமைத்தனத்திலிருந்து நான் நீக்கிடுவேன் என்று ஒரு அடிமைக்கு சொல்லப்பட்டிருந்தால் அந்த அடிமைய இந்த இந்த எஜமாட்டி இந்த பொம்புளைக்கு பார்க்க அனுமதி இல்லை. அப்ப இனி தெளிவா இது ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது என்றாங்க. வரக்கூடிய ஹதீஸாக புகாரி முஸ்லிம் எல்லாம் வந்த ஹதீஸாக இருக்கு. அப்ப ஒரு அடிமை ஒரு ஆம்பளை ஒரு பொம்புளைக்கு அடிமை ஆம்பளை ஒன்று இருந்தா பொதுவாக அந்த பொம்புளைக்கு அந்த ஆம்பளைய பார்க்கலும் அந்த ஆம்பளைக்கு அந்த அடிமைக்கு தன்னை எஜமாத்திய பார்க்கலும். ஆனா எப்ப இந்த அடிமை சுதந்திரமானவராக விடப்படுவாரோ அல்லது இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க உங்களுக்கு சுதந்திரம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தா எழுதி முடிவு செய்யப்பட்டிருந்தா அந்த அடிமைய ஆணையும் இந்த பெண்ணுக்கு பார்க்க அனுமதி இல்லை. அவ பர்தா போட்டு முகம் மூடின நிலைமையில தான் அந்த நடந்து கொள்ளணும் என்றது இந்த தெளிவான ஹதீஸ் கொண்டு விளங்கக்கூடியதாக இருக்குது. இதுவும் ஆதாரமாக இருக்குது. ஒரு பெண் மகரம் இல்லாத ஆணுக்கு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடாது, அந்த முகம் மறைக்கப்படும் என்றது இந்த புகாரி முஸ்லிமுடைய இந்த திருமதி இப்னு மாஜா அபூ தாவூதுடைய இந்த ஹதீஸை கொண்டு தெளிவாக விளங்கக்கூடியதாக. அடுத்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஜ்ஜுடைய நேரத்துல நாங்க ரசூலுல்லாஹோட இஹ்ராம் உடுத்து கொண்டு நாங்க பயணம் செஞ்சு கொண்டிருப்போம், எங்களுக்கு பக்கத்தால யாராவது மஹரம் இல்லாத ஒரு ஆண் போவாருன்னு சொன்னா நாங்க எங்கட அந்த ஒரு பெண் ஹஜ்ஜுடைய நேரத்துல இஹ்ராமுடைய நேரத்துல முகத்தை திறந்திருக்கணும் கட்டாயமாக, ஆனா மஹரம் இல்லாத ஒரு ஆண் எங்களுக்கு முன்னால வருவாருன்னு சொன்னா நாங்க உடனே அந்த முகத்தை மூடிக்கொள்வோம், நாங்க உடனே முகத்தை அதாவது யாராவது ஒரு ஆண் எங்களுக்கு மகனம் இல்லாத ஒரு ஆண் முன்னால வந்தா எங்களோட எங்கட பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, அந்த முகத்தை தலைப்பக்கமாக மூடிக்கொள்வாங்க, தலைப்பக்கமாக மூடிக்கொள்வாங்க என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அந்த ஆண் எங்களைய கடந்து போயிட்டாருன்னா திரும்ப நாங்க முகத்தை திறந்து கொள்வோம். இது அஹ்மதுல அபூ தாவூதுல இப்னு மாஜால எல்லாம் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. இதே போல இதை போல ஆதாரங்கள் சொல்லிக்கொண்டே போறேன், நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆதாரங்கள் மட்டுமல்ல,
ஆதாரங்கள் மட்டுமல்ல, யார் முகம் கை காட்டேன் என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு உள்ள ரத்து, அந்த ஹதீஸ்கள் உள்ள விலகீனங்கள், அந்த ஹதீஸ்கள் உள்ள குறைபாடுகள், அதுவும் தெளிவாக உங்களுக்கு சொல்லேனும் ஆனா நேரங்கள் சுருக்கமாக இருக்கிறதுனால இது சொல்றேன். இது ஒரு பெரிய விரிவான ஒரு சப்ஜெக்ட். இது பர்தாவுடைய விஷயம். சிலவங்களுக்கு தெளிவில்லாம குழம்பி கொண்டிருக்கிறாங்க, குழம்புறது மட்டுமல்ல குழப்பி கொண்டும் இருக்கிறாங்க. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய அந்த தெளிவான கருத்து அது எங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்குது. சஹாபி குர்ஆனுக்கு ஆக பெரிய விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபி அவங்க அவங்க சொல்றாங்க இந்த ஹிஜாபுடைய ஆயத்து, அந்த யாயுஹன் நபியுல் குல்யா ஜுவாஜிக வனாசிக என்ற அந்த ஆயத்துக்கு விளக்கம் தெளிவாக சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய முகம் பூர்த்தியாக மூடப்படணும், மறைக்கப்படணும் என்றத தெளிவாக சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு இன்றைக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு நடக்கக்கூடிய சித்துனாக்கள். நாங்கள் அதையும் பார்ப்போமே, இன்றைக்கு எவ்வளோ பாவம் நடக்கும். இன்றைக்கு பர்தா போட்டுக்கொண்டு ஒரு பொம்பளை தன்னை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம். தீனோட இருக்கிறவங்களே அவங்கள பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம். பக்குவமாக இருக்கிறார், ஹஜ்ஜி செய்கிறார், உம்ரா செய்கிறார், எந்த அளவுக்கு என்ற கவலையான செய்தி நான் அவங்களுக்கு சொல்றேன். இந்த உம்ராக்களுக்கு இந்த நோம்புலையும் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். உம்ராக்கு பேசி இருக்கிறாங்க, ஆண்களும் பேசி இருக்கிறாங்க, பெண்களும் பேசி இருக்கிறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, கல்யாணம் முடிச்சவங்க உம்ராக்கு வந்திருக்கக்கூடிய மகரமான பெண்களுக்கு ரொம்ப டெலிஃபோன் நம்பரை கொடுத்து கொள்றாங்க. இந்த கல்யாணம் முடிச்ச ஆண்கள் ஏனைய கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த நம்பர்கள் எடுக்கிறாங்க, பேசுறாங்க, கதைக்கிறாங்க. இது மக்காவுல நடக்கக்கூடிய ஹாலாத். இங்க இருந்து போனவங்களோட ஹாலாத்கள், இங்க இருந்து போனவங்களோட ஹாலாத்கள். மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியா கொண்ட நிலைமையில பித்ராக்கள் பயங்கரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நாங்க தொடக்கையிலும் பொம்பளை முகம் கூட தேவையில்லை, பொம்பளை நீங்க அறக்குறையா விட்டு கொண்டு போங்க, நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க, நீங்க போங்க வாங்க பஜார் போங்க, சுத்துங்க திரிங்க, மார்க்கெட்டிங் செய்யுங்க, நீங்க இக்கிற எல்லாம் கடைக்கும் போங்க, நீங்க சாமான் வாங்குங்க வில்லுங்கன்னு சொல்லி நாங்க பொதுவா சொன்னா எவ்வளவு பாவங்கள் நடக்கும். இன்றைக்கி சில பெண்கள் விடிஞ்சா மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டுறாரு, மாப்பிள்ளை கடைக்கு போறாரு, ஷப்புக்கு போறாரு, இவர் தான் பேகை தூக்கிக்கொண்டு, இவ மார்க்கெட்டை, இவங்க மீன்காரங்க போயிட்டு அவனுக்கு பல்ல காட்டி, இன்னும் என்னென்ன மரக்கறிக்காரங்க போயிட்டு அவனுக்கும் அவனுடைய சிரிச்சு கதைச்சி எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. அவ இனி வீட்டுல இருந்து வெளியே போக்குள்ள சும்மா போவே இல்லாதே, இவ உடுத்து, இவ பவுடர் போட்டு, இவ கண்ணாடிக்கு முன்னால கொஞ்ச நேரம் நின்று இவ நல்லா அலங்கரிச்சு கொண்டு தான் இவ வீட்டுல இருந்து வெளியாவது. வைக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் தவா, முழு சூப்பர் மார்க்கெட்டை இவத்தான் இவத்தான் இவ பார்த்தா இவ கெடுக்கலாம். மாப்பிள்ள கொண்டு வந்து தாரது அவர் எங்களுக்கு சரி வராது, நானே போகணும், நானே எடுக்கணும். இதா ஒரு பெண்ணுக்கு அழகு, பொம்பளைக்கு கண்ணியம். இதா மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண் பெண்ணுக்கிட்ட கனாஅத்துடைய தன்மை வருவதாக முக்கியம். கனாஅத்ன்றது எல்லா வகையிலையும் வந்துடணும், உள்ளத கொண்டு போதுமாக்கி கொள்றது, இருக்கிறத கொண்டு திருப்தி அடைகிறது, சாட்டிஸ்ஃபை ஆகிறது. இது பெண் கிட்ட இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு தன்மை. சில நேரம் உங்களோட நான் இப்படியும் சொல்றது, உங்களோட மாப்பிள்ள அழகு குறைஞ்சவராய் கேளு, அதை கொண்டும் உங்கள்ட்ட கன ஆத்துடைய தன்மை வரலாம், வரவும் கட்டாயம். உங்களுக்கு உங்களோட தங்கச்சியுடைய மாப்பிள்ள அழகானவராயிருக்கேலும், நல்ல பசுந்தானவராயிருக்கேலும், உங்களோட தங்கச்சியுடைய மாப்பிள்ள கணவன் அவர் வசதியானவராயிருக்கேலும், என்னடா எனக்கு தங்கச்சி நல்ல ஒரு மாப்பிள்ள அமைஞ்சார், எனக்கு தான் இப்படி ஒருத்தர் அமைஞ்சிருக்கிறார், திருப்தி இல்லை, சாட்டிஸ்ஃபை இல்லை. உங்களோட கணவன் அழகை கொண்டு நீங்க திருப்தி அடைங்க, உங்களோட கணவனுடைய வருமானத்தை கொண்டு திருப்தி அடைங்க, உங்களோட கணவனுடைய சம்பாதிப்பை கொண்டு திருப்தி அடைங்க, உங்களோட கணவன் கொண்டு வந்து தரக்கூடியதை கொண்டு திருப்தி அடைங்க. மேலான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி இல்லாம எங்களுக்கு போதாது, எங்களுக்கு இப்படி சரி வராது, எங்களுக்கு இப்படி உடுக்க இயலாது, எங்களுக்கு இப்படி வாழ இயலாது என்று நாங்களும் வெளியிறங்க ஆரம்பிச்சோம் என்றா, தாய்மார்களே, சகோதரிகளே, சில நேரம் துன்யா கிடைக்கும், ஆக்கிரம் மண்ணா போகும், ஆக்கிரம் மண்ணோட மண்ணா போயிடும். ஃபர்தா உடுக்கக்கூடியவங்களும் கூட அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, அவங்க அவங்க நல்லா உடுக்கணும், முறையா உடுக்கணும். பெண்கள் உடுக்கக்கூடிய அபாயா அது லூஸா இருக்கணும், அது நல்ல ராகத்தானதா இருக்கணும், இறுக்கமா உடுக்காதீங்க. எத்தனை பேர் அபாயா உடுக்குறாங்க, முகமும் மூடிக்கிறாங்க, டைட்டா உடுத்திருக்கிறாங்க. சகோதரிகளே, அப்படி அவங்க டைட்டாக உடுக்கிறதுனால உடல்ட முழு ஷேப்பும் விளங்குது. இந்த உடல்ட அமைப்பு இவ மூடிதான் இருக்கிறா,
கருப்புடுத்திருக்கிறா. இவட உடல்ல ஒரு இடமும் விளங்குதில்லை. ஆனா இவ இவ அந்த இறுக்கமா உடுத்திருக்கிறதுனால உடல்ட அமைப்பு அப்படியே விளங்குது. இத பாக்குறவங்க எத்தனையோ பேர் பாவத்துக்கு ஆளாவுறாங்க. ஒரு மூணு பேர் சேர்ந்து போறாங்கடா, உடனே இவர் அவருக்கு சொல்றார், பாருங்க அந்த பொம்பளை எப்படி இருக்கிறா, அவட உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அவ எப்படி நடந்து போறா. இந்த மூணு பேர் பேசிக் கொள்றாங்க. இது ஆம்பளைக்குள்ள நடக்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். அதான் நான் சொன்ன போறவங்க எல்லாம் பணியை பார்த்து கொண்டு போறவங்க அல்ல. இன்னைக்கு தீன்தாரிக்கே அவர கண்ண பாதுகாக்கலாம் அமைக்குது. தீன்தாரி ஹாஜியாருக்கே கண்ண பாதுகாக்கலாம். ஹாஜியாரே பாவத்தை ஈடுபடுறார். போற வாரம் ஒன்றே விடுறார் இல்ல, கண்ணால பெரும் பாவத்தை சம்பாதிக்கிறார். கல்புடைய வெளிச்சத்தை மண்ணாக்கி கொள்றார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மாமின் முஸ்லிமின் யந்துரு இலா மஹாசினி இம்ரா தும்மை அல்லு பசரஹு இல்லா ஹலஃபல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதஹா. எந்தொரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழக கண்டு, பெண்ணுடைய பசுந்த கண்டு அவரது பார்வையை தாத்திக் கொள்வாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் இபாதத்துல வணக்க வழிபாட்டுல ருசிய கொடுக்காம விட மாட்டான் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்துல ருசி கிடைக்கும் கண்ணை பாதுகாக்கிறதுல. இது ஆம்பளைக்கு மட்டுமல்ல பொம்பளைகளுக்கு மேலான விசேஷமாக கொஞ்சம் அழகான பெண்கள் கட்டாயம் முகங்களை மூடிக்கொள்ளணும். பொதுவாகவே எல்லாரும் கட்டாயமா மூடணும். கொஞ்சம் அழகா இருக்கக்கூடியவங்க அவசரமா உடனடியா மூட முயற்சி செய்யணும். ஏன் தெரியுமா, உங்களோட அழகால எத்தனையோ பேர் பாவத்துக்கு ஆளாவுறாங்க. உங்களோட அழக நீங்க காட்டிக்கொண்டு போறதுனால எத்தனையோ பேர் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு ஆளாகுறாங்க. அவங்க கண்டு ரசிச்சுட்டு விட மாட்டாங்க. அது தொடரும். முதலாவது பார்வத்தான், அதுக்கு பிறகு யோசனை போகும், அதுக்கு பிறகு பேச ஆரம்பிப்பார், அதுக்கு பிறகு சந்திப்பு உண்டாகும், அதுக்கு பிறகு பெரும் பாவத்துக்கு காரணமாமே. சிலவங்க கேட்கிறாங்க, பார்த்தா குறைஞ்சு போகுமா, பார்த்தா குறைஞ்சு போகுமான்னு கேட்கிறாங்க. குறையிற சுற்றி தான் அல்லாஹ் பார்க்காதீங்கன்னு சொன்னான். எல்லாம் குறைஞ்சு போகும். சில நேரம் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், புள்ள குட்டிகளோடு இருக்கிறார், யாரோ ஒரு பெண்ணை கண்டார், அந்த பெண்ணால கவரப்பட்டார், இவர் தன்னை மனைவியை மறந்து புள்ளையிலையும் மறந்து எல்லாத்தையும் போட்டுட்டு போற சம்பவம் எவ்வளவு இருக்குது தாய்மார்களே சகோதரிகளே. எத்தனை ஆண்கள்ட சம்பவம் நடந்திருக்குது, எத்தனை பெண்கள்ட சம்பவம் நடந்திருக்குது, குறைஞ்சு போகுதா இல்லையா? அந்த புள்ளையோட வாழ்க்கை எப்படி போகும், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு நான் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம், இப்படியா கொண்ட காலத்திலையும் இந்த முகம் மூட தேவையில்லை என்று சொல்ற அறிவு கெட்டவங்க தான் சொல்லுவோம். அறிவு உள்ளவங்க அறிவாளிகள் என்று சொல்லல. அவங்கள அவங்கள்ட்ட இஸ்லாத்துடைய நாலேஜ் தான் இருக்கிறே ஒழிய அவங்கள்ட்ட அவங்க அவங்களுக்கு அல்லாத பயம் இல்லையா இருக்கும். இஸ்லாத்துடைய நாலேஜ் தானே ஒரு சீடியில இருக்குது. முழு குரானும் இருக்குது, முழு ஹதீஸ் இருக்குது, முழு தப்சீரும் இருக்குது. இப்ப நான் சொன்ன இந்த முழு பர்தாவுடைய சப்ஜெக்ட ஒரு சீடியில எடுத்துறேன். இதை விட நல்ல விளக்கமா உங்களுக்கு பார்க்கலும். நாலேஜ் இன்றைக்கு பிளாஸ்டிக் துண்டுல இருக்குது, பிளாஸ்டிக் நாலேஜ். அதனால ஒன்றும் நடக்க போற இல்ல. வாழ்க்கையில வந்தா தான் ஏதாவது நடக்கும் தாய்மார்களே சகோதரிகளே. அதனால பெண்கள் நீங்க முதலாவது தெளிவாக இந்த விஷயத்த விளங்கிக் கொள்ளணும். நீங்க உங்களோட இருக்கிறவங்களுக்கு விளங்கப்படுத்தவும் போகணும். அடுத்தது ஒவ்வொருத்தரும் ஈமானுடைய அடிப்படையில முயற்சிகளை செய்யணும். உங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கிக் கொள்ளணும். சகோதரிகளே தாய்மார்களே, உங்களோட கணவனை கொண்டு நீங்க திருப்தி அடைங்க. கணவனுடைய சம்பாதிப்பு கொண்டு திருப்தி அடைங்க. வாழ்க்கை சிறிய வாழ்க்கை தான், கொஞ்ச நாள் தான் நல்லா தந்திருக்கிறான். இது எப்ப எந்த நேரத்துல முடிஞ்சிருமோ தெரியாது. அந்த முடியக்கூடிய நேரத்துல நாங்க தயாரிப்போட எங்களோட ரப்பு எங்களைய கொண்டு திருப்தி அடைஞ்ச நிலைமையில, எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில தான் நாங்க இந்த உலகத்திலிருந்து வெளியாகணும். அந்த ஆகரத்தை சம்பாதிக்கிறதுக்கு தரப்பட்ட காலம் ஒரு சிறிய காலம் தாய்மார்களே. ஆயிரக்கணக்கான வருஷம் நீங்க வாழ போற இல்ல, நீங்க நூற்று கணக்கான வருஷம் வாழ போறது இல்ல, நீங்க நாங்க வாழ போறது ஒரு 60-70 வருஷங்கள், ஒரு 80-90 வருஷங்கள் கூடினா வாழ போறோம். இந்த ஷார்ட் பீரியட் தான் தாய்மார்களே சகோதரிகளே. கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் ஆசை அடக்கி, கொஞ்சம் நஷ்ட அடக்கி, எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு எங்கட ரப்பு விரும்புற வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்கட கபூர்ல எங்களுக்கு சொல்லப்படும் சந்தோஷமா இருங்க, கவலை இல்லாம இருங்க. நீங்க ஒரு புது பெண்ணை போல தூங்குங்க. உங்களுக்கு இதுக்கு பிறகு கஷ்டங்கள் இல்ல, கவலைகள் இல்ல, அமல் இல்ல, இபாதத் இல்ல. நீங்க முகம் மூடவும் தேவையில்லை, பர்தா உடுக்கவும் தேவையில்லை, நீங்க பயான் கேட்கவும் தேவையில்லை, நீங்க ஆக்கவும் தேவையில்லை, சமைக்கவும் தேவையில்லை, புள்ள பெறவும் தேவையில்லை, புள்ள வளர்க்கவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டே இருங்க. முடிவாக சொர்க்கம், சொர்க்கத்துல நீங்க நினைச்சதெல்லாம் எல்லாம் தரப்போறாங்க. உங்களோட ஆசைப்படி உங்களுக்கு அமைச்சு தருவான். கொஞ்சம் நப்ச அடக்குங்க, நப்ச கட்டுப்படுத்துங்க.
farda pora kuriya pendalum, enda sonda karuti inda ki zamana purta varayla, awang kanna rendai mudrasan jalanal. Apuri kanna muda pola, mulku roadla pora varad velangonu, al kandi melliya karuti, paravala, melli sa indan paraval. En na kulan enda, inge kanna kati kundu pora jalanal, pora var awanggalum, awangada parwayum, ungada parwayum sandikide. Rendu parwayum patu parude. அந்த பார்வையே போது பிட்னா உண்டு பார்வை போதும் தாய்மார்களே சகோதரிகளே அதனால தான் பர்தா போட்டு மூடினவங்களாலையும் நிறைய தவறுகள் நாங்கள் கேள்விப்படுறோம் மூடி இருக்கிறாங்க பர்தா போட்டு இருக்கிறாங்க ஹிஜாப் உடுத்தி இருக்கிறாங்க அவங்களால நடக்கக்கூடிய பாவங்களையும் கேள்விப்படுறோம் அதுதான் பயமாயிக்குதே இப்ப நாங்க எல்லாருக்கும் மூடுங்க மூடுங்கன்னு சொல்லி கொண்டு போறோம் இப்ப மூடிக்கொண்டு பாவம் நடக்கிறதுனால இப்ப பெரிய பயம் எங்களுக்கு உண்டாவது மூடிக்கொண்டு பாவம் செய்யறதுனால இது இந்த பர்தாவே நாங்க கேவலப்படுத்துற மாதிரி ஆவிருமோ இப்ப நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் பர்தா போடுங்க பர்தாவை பேணுங்க பேணி நடங்க பர்தாவை பாதுகாத்துக்கோங்க இன்னைக்கு மூடுறவங்க கூடி கொண்டு போறாங்க முகத்தை மூடுறவங்க கூடிக்கொண்டே போறாங்க இப்ப தேவை எங்களுக்கு முகத்தை மூடி மூடினவங்க அவங்க பேணுதலா இருக்கிறவங்க பக்குவமா இருக்கிறவங்க தேவையா இருக்கு அப்படியா கொஞ்சவங்க தான் இன்னைக்கு உருவாகும் வெறும் மூடுறது மட்டுமல்ல வெறும் தாடி வைக்கிறது வெட்டு மட்டுமல்ல வெறும் ஜுப்பா போடுறது மட்டுமல்ல உள்ளங்கள் பக்குவம் அடையணும் உள்ளங்கள் சீராகணும் எங்களோட வெளிரங்கங்கள் சீராகிறதோட எங்களோட உள்ரங்கங்களும் சீராகும் இதுக்காக வேண்டி நீங்க இப்படி யோசிக்காதீங்க அதனால கொஞ்சம் நாங்க பக்குவப்பட்ட புறவே மூடுவோம் என்று ஷைத்தானுடைய அந்த கருத்துக்கும் வந்துடாதீங்க ஷைத்தான் அப்படியும் வருவான் பயான்ல சொன்னாங்க தானே பக்குவமா எல்லாம் இருக்கணும் அதனால இப்ப எங்கள்ட்ட இன்னும் பக்குவம் வராது அதனால நாங்க புறவைக்கு மூடுவோம் எப்ப மூடுவீங்க உங்களுக்கு மவுத்து மூட முந்தி மவுத்து முந்திரேலும் அதனால நீங்க இப்பவே மூடிடுங்க மூடிக்கொண்டே உங்களைய பக்குவமாக்கிக்கோங்க மூடிக்கோங்க பக்குவமாவுங்க எனவே மேலான தாய்மார்களே சகோதரிகளே இன்றைக்கு கெட்டு போறது கஷ்டம் இல்லை கெட்டு போறது ரொம்ப லேசி ஹேண்ட்போன்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது இன்டர்நெட் இருக்குது சில ஆம்புலன்ஸ் விளப்பம் இல்லாம பெண்களுக்கு இன்டர்நெட் தொடர்புகள் எல்லாம் உண்டாகி கொடுத்திருக்கிறாங்க அதால டிவோர்ஸ் ஆகின கேஸ் எவ்வளவு வைக்குது நான் என்ன கையில எத்தனையோ கேஸ் இருக்குது கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதால நடந்த பயங்கரமான பாவங்கள் எவ்வளவு இருக்குது அதனால நாங்க எங்களைய பாதுகாத்துக் கொள்ளணும் எங்களைய பக்குவமாகிக் கொள்ளணும் அல்லாத பயம் தான் எல்லாத்துக்கும் அசல் அல்லாத பயம் இல்லைன்னா நாங்க எல்லா பாவத்தையும் ஈடுபடுவோம் வெளிரங்கம் எல்லாம் ஒரு அமைப்புல இருக்கும் உள்ரங்கம் மோசமாயிருக்கு உள்ரங்கங்கள் மோசமாயிருக்கு அதனால அல்லாத பயம் எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்களிலையும் எல்லா காலங்களையும் எங்களுக்கு வந்துடணும் இந்த இன்றைக்கு பேசப்பட்ட இந்த சப்ஜெக்ட் இந்த பர்தாவுடைய விஷயம் முகம் மூடுறது ஹிஜாபுடைய விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம் இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் நபியுடைய காலத்துல நடந்த விஷயம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் முகம் மூடினாங்க இந்த ஆயத்தை இறங்கினத்துக்கு பின்னால இந்த பர்தாவுடைய ஆயத்துகள் இறங்கினத்துக்கு பின்னால எந்த ரசூலுல்லாவுடைய மனைவியும் முகம் திறந்ததே இல்லை தேவைப்பட்டா பேசிக்கொள்ளேயும் ஒரு இக்கட்டான நிலைமையில ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க ஒரு ஆம்பளையோட பேச வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டா பேசுங்க ஆனா உங்களையே பாதுகாத்துக்கோங்க பேசி போதும் சத்தம் போதும் அதனால தான் குர்ஆன்ல அதையும் சொல்லிக்கிறேன் உங்களோட மெல்லிய இனிமையான குரல்ல பேசாதீங்க இனிமையான குரல் உங்களோட மெல்லிய குரல் அது பித்னாவுக்கு காரணமாமே அதனால பெண்கள் எப்பயும் ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணோட எப்பயாவது பேச தேவைப்பட்டா கனத்த குரல்ல அந்த சத்தத்தை தாழ்த்தி அவங்களோட உள்ளத்துக்கு படக்கூடிய மாதிரி பேசிடாம அவங்களோட உள்ளத்துக்கு அவங்க பேசுறவரு நாலு பேச நினைச்சா ஒன்றோட ரெண்டோட முடிச்சு கொள்ளணும் இவளோட ஒன்றும் பேசலாம் கேட்டா கேள்விக்கு பதில் மட்டும்தான் கொடுத்துட்டு முடிச்சிடணும் இல்லையா நாங்க கொஞ்சம் நீங்க இனிமையான குரல்ல பேச ஆரம்பிச்சா பொதுவா இந்த பெண்கள் இனிமையான குரல்ல பேச ஆரம்பிச்சா அவர் அது அவர் ரெண்டோட பேச முடிச்சு யோசிச்சவர் அந்த பேச்ச நாளாக்குவார் கேள்வியை கூட்டுவார் அவர் இந்த பேச்ச என்ஜாய் பண்றார் பேச்ச ரசிப்பார் உங்களோட பேச்ச ரசிப்பார் அவர் ரசிச்சு பாவத்தை ஈடுபடுறார் அந்த பாவத்துக்கு சந்தர்ப்பத்தை நீங்க உண்டாக்கி கொடுக்காதீங்க அதுக்கு நீங்க காரணமாக அமையாதீங்க இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான் இதனால தான் அல்லாஹ் சொல்றான் வலா தஃவான வலா கமா என்ற அரபியில சத்தத்தை தாழ்த்தி பேசுறது இனிமையான குரல்ல பேசுறது உள்ளத்தை கவரக்கூடிய முறையில பேசுறது
புதிய பொதுவாக ஆபீஸ்கள்ல பெரிய பெரிய பேங்க்குகள்ல வச்சிருக்கிறது யார் என்ன அப்படியா கொண்டவங்களை தான் வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஷப்புகள்ல முன்னுக்கே வச்சிருக்கிறது பெண்களை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பெண்ணை கொண்டு காரியங்களை சாதிச்சு கொள்ளலாம், எங்களுக்கு அதிகமான பிசினஸ் எடுக்கலாம், வரக்கூடியவங்களை கூட்டிக் கொள்ளலாம். ஒரு அழகான பெண்ணை முன்னால வச்சா எங்கேயோ போறோம் தேடி கொண்டு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டு இங்க வருவாள். ஏன்னா அவனுக்கு இந்த பெண்ணை பாக்குறதுனால ஒரு ருசி ஒன்று கிடைக்குது, இந்த பெண்ணோட பேசுறத ஒரு இன்பம் கிடைக்குது. அதனால அவன் கிட்டிக்கிற இடத்தை விட்டு தூர இடத்துக்கு வாரான். ஏன்னா இங்க இப்படி ஒரு இன்பம் கிடைக்கிறதுனால இதோ உலகம் விளங்கியிருக்குது. அதனால இன்னைக்கு பெண்களை இந்த ஃபுட்பால் மாதிரி இந்த காலால் அடிக்கப்படக்கூடிய இந்த கோலைய போல இன்னைக்கு பெண்களை பாவிக்கிறாங்க. பெண்களை இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் பாவிக்கிறது பெண்களை தான். பெண்கள் இன்னைக்கு விற்கப்படக்கூடிய வியாபார பொருளாக மாறிட்டாங்க, விற்கப்படக்கூடிய சாமான்களாக பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் ஜாஹிலியா காலத்துல நடந்தது. ரசூலுல்லாஹ் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க, இப்படி நடக்க கூடாது. இந்த ஒரு பெண் கெட்டு போனா சமுதாயமே கெட்டு போகும், பெண் சீரானால் சமுதாயமே சீராகும். அதனால இந்த பெண்கள் பாதுகாக்கப்படணும், இந்த பெண்களுடைய மான மரியாதை பாதுகாக்கப்படணும், இந்த பெண்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, அல்லாஹ் விரும்பினான். அதனால தான் சட்டங்கள் போட்டான், அதனால தான் சட்டங்கள் போட்டான். உங்களோட சட்டம் எப்படி இருக்கணும், உங்களோட உடுப்பு இப்படி இருக்கணும், உங்களோட நடை எப்படி இருக்கணும், உங்களோட நடை நீ எடுத்து வைக்கிற எட்டுகள் எப்படி இருக்கணும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகா சொன்னான். உலகத்தை எந்த மார்க்கத்துல பாக்கியிருந்த தாய்மார்களே சகோதரிகளே, இது உங்களே பாதுகாக்கவா அல்லது உங்களே கஷ்டப்படுத்தவா இந்த சட்டங்களை போட்டான். இது உம்மத்தை பாதுகாக்க, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க, உலக மக்களுடைய நிம்மதிக்காக, உலக மக்களுடைய நிம்மதிக்காகத்தான் பெண்களுக்கு இப்படி சட்டம் போட்டான், ஆண்களுக்கு அப்படி சட்டம் போட்டான். இதை நாங்கள் இதை கஷ்டமாக நினைக்க கூடாது. இது ஒரு இதை எங்களே அல்லாஹ் ஒரு அலட்சிய மாதிரி நாங்கள் நினைக்க கூடாது. இஸ்லாம் ஒரு அலட்சியான மார்க்கம், இஸ்லாம் ஒரு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இல்ல தாய்மார்களே சகோதரிகளே. இஸ்லாம் கண்ணியமான மனிதன் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதனுடைய உரிமைகளை, பெண்களுடைய உரிமைகளை, ஆண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் புனிதமான இஸ்லாம். அதனால அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் இப்படி சட்டங்களை போட்டான், எங்களோட துனியா ஆகலத்துல நிம்மதியா வாதத்துக்கு சட்டங்களை போட்டான். இதை கல்புக்கு எடுங்க, இதை எடுத்து உங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்க முயற்சிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க எந்த நல்ல விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி செயல்பட எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.